இனிய மையம்பர்கள் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் அமர்ந்த கிரகநிலைகளுடைய கொடுப்பினை கெடுப்பினை இவைகளிலிருந்து நாம் வந்து எப்படி ஒரு பலன்களை வாங்கலாம் எப்படி நாம் தப்பித்து அந்த கிரகங்கிட்ட இருந்து வெற்றிகரமான வாழ்க்கையை வாழச்சே வரலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த தொகுப்பில் பார்க்குறக்கு வரோம் இது நீங்கள் ராசி பலனாக நீங்கள் கணக்கில் எடுத்துக்கிட்டாலும் சரி அல்லது ஒரு வழிமுறையை தான் இதில் சொல்கிறாங்க ஒரு நமக்கு நல்லபடியாக வெற்றிகரமாக வாழ்கிறாங்க வழிகளை சொல்கிறாங்கன்றதை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி ஆக நம்ம சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசி பலன் ஒரு நம்ம வாழ்க்கையில் தேவைகள் எல்லாம் நடக்கிறதுக்கு அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்து பலன் எடுத்தால் மட்டும்தான் முழுமையாக திருப்தியாக சரியாக வரும் இதுபோல் எல்லா ஜோசியரும் போடக்கூடிய பொது பலன்களை நீங்கள் பார்த்துட்டு எனக்கு அது நடக்கலை இது நடக்கலைன்னு சொல்கிறதெல்லாம் எந்த அர்த்தமும் கிடையாது முதல்ல உங்கள் ஜாதகத்தை சரியானதாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு முறையான ஜோசியர்கிட்ட கொடுத்து உங்களுக்கு என்ன நடக்கணும் என்ன தேவை வருமா வராதா கிடைக்குமா கிடைக்காதா தடை கற்கள் முதல்ல என்னன்றதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுட்டு வாங்க என்னுடைய வாழ்க்கையில் அதிஷ்டங்கள் எல்லாம் சொல்லுங்க எனக்கு இப்போவே நான் நினச்சதால நடக்கிறதுக்காக வேண்டிய ஒரு நிறைய அதிர்ஷ்ட குறிப்புகள் எல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லி நீங்கள் ஒரு ஜோசியர்கிட்ட போய் நிற்கிறீங்கன்னு சொன்னால் உங்களை மன திருப்தி படுத்துறதுக்காக வேறு வழி இல்லாமல் நிறைய பொய்களை சொல்லக்கூடிய சூழ்நிலை தான் உண்டாக வரும் ஏன்னா ஆன்மீகவாதிகளை விடுறதில்ல பொதுவாக மக்களும் விடுறதில்ல ஆன்மீகவாதிகளும் மக்களுக்கு வந்து அளவு கடந்த ஒரு தவறான நம்பிக்கையை கொடுத்து மக்களையும் கெடுத்து வச்சிருக்கிறாங்க அந்த வகையில் அந்த தவறுகளை நான் எப்பொழுதும் செய்ய விரும்புறது கிடையாது இருக்கிற விஷயங்கள் என்னவோ உங்கள் ஜாதகத்தை பார்த்து முதல்ல உங்களுடைய நெகட்டிவ் பாயிண்ட்டில் என்னென்னலாம் இருக்குன்றதை தெரிஞ்சுக்குவாங்க அந்த நெகட்டிவான அந்த கிரகங்கள் நம்மளை என்னென்னலாம் பண்ணுன்றதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து எப்படி தப்பிச்சு நம்ம அழகாக வெற்றிகரமாக வாழன்றதை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் வாழ்க்கையில் நம்ம நினச்சது நடக்கும் வாழ்க்கையில் எல்லாமே பாசிட்டிவாக நடக்க வரும் சும்மா வாயால் சொல்கிறதுனால மட்டுமே எதுவுமே நடந்துற போகிறது கிடையாது செயல்முறைக்கு கொண்டு வந்தாக வரணும் இதுதான் விதி நிலையில் நமக்கு பாதகமான கிரக நிலைகளே இருந்தாலும் நல்ல பலனை பெறுவதற்கான வழிமுறைகள் இதுதான் உண்மை அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்குவாங்க இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது என்னென்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு அமர்ந்த கிரக நிலைகளில் குறிப்பாக ராஜநிலை கிரகங்கள் சொல்லக்கூடியவங்க அதாவது நீண்ட காலங்கள் ஆட்சி செய்யக்கூடிய கிரகங்கள் ராகுகேது சனீஸ்வர பகவான் குரு பகவான் இவங்க நாலு பேர் நம்ம எடுத்துக்கு வரோம் இவங்களுடைய நிலைகளாகப்பட்டு சிலருக்கு சாதகமாக இருக்கும் சில கிரகங்கள் பாதகத்தை செய்யக்கூடியதாக இருக்க வரலாம் அதிலிருந்து நம்ம எப்படி அதிர்ஷ்டகரமாக வாழறதுன்றதை பற்றி தான் நம்ம இதில் ரத்னச்சுருக்கமாக தான் பார்க்கறக்க வரும் இனி தொடர்ச்சியாக உங்களுடைய ராசிபாவத்துக்குரிய பலனை பாருங்கள் ஆத்ம வணக்கங்கள் நட்சத்திர அதிர்ஷ்டங்கள் இந்த புத்தகம் ஒரு சிறந்த வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்க வரும் இருக்க வேண்டிய ஒரு அத்தியாவசியமான வழிகாட்டி புத்தகம் இந்த புத்தகம் இந்த ஒரு புத்தகம் உங்கள் குடும்பம் பரம்பரை யாவருக்கும் பலன் தரக்கூடியதாக இருக்க வரும் அனைவருமே பார்த்துக்கு வரலாம் ஒரு புத்தகத்திலேயே பேப்பர் புத்தகம் கிடையாது இது பிடிஎஃப் ஃபார்மேட்டில் மொபைல் கம்ப்யூட்டர் லேப்டாப்பில் படிக்கக்கூடிய வசதி கொண்ட புத்தகம் இந்த புத்தகம் விரும்புவோர் வாங்கி பலன் பெறலாம் நன்றி விருச்சகராசி அன்பர்கள் அறிவியது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டு அமர்ந்துள்ள கிரகநிலைகள் உங்களுக்கு எப்படி இருக்குது சாதகம் என்ன பாதகம் என்ன அப்படிங்கிறத பார்க்கறக்கு வரும் இது கூடவே வந்து அந்த கிரகங்களை சமாளித்து வெற்றிகரமாக வாழ நம்ம இது போன்ற வழிமுறைகளை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத நான் தெரிவிக்க இருக்க வரேன் ஏற்கனவே நிறைய விஷயங்கள்லாம் நான் தெரிவிச்சிருக்க வரேன் அந்த வகையில் நீங்கள் கடைபிடிச்சவங்க வாழ்க்கையில் வெற்றிகரமான பயணத்தோடு தான் இருக்க வராங்க அதை கடைபிடிக்க தவறக்கூடியவங்களுக்கு ஒரு நிலைப்பாடு இல்லாதவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டங்கள் தொடர்ந்த வண்ணம் தான் குறிப்பாக இருக்க வருது அந்த வகையில் நான் இதில் தெரிவிக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட வகையில் இந்த சாஸ்திரம்ங்கிறது கிரகங்கள் அமர்ந்த நிலைகள்ங்கிறது ஒரு வரம் இருக்க வரட்டும் உங்களுடைய ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய சில ரகசியங்களை நீங்கள் தெரிஞ்சாக வரணும் அப்போ தான் உங்களால் சரியான இலக்கில் உங்களால் பயணம் பண்ண முடியும் நீங்கள் விருச்சக லக்கணமாக இருந்தாலும் சரி நீங்கள் விருச்சக ராசி அப்படி இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களாகப்பட்டு புறந்து வரும் பலம் பலகீனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரே விஷயந்தான் கர்ணனுடைய வாழ்க்கை முறைகளும் உங்களுக்கும் ஏறக்கூடிய பொருந்தி போக வரும் அப்படின்னு அதை மீண்டும் எல்லாருமே என்ன பண்ண வராங்கன்னா நீங்களே சொல்லுங்கள் எல்லாத்தையோ நீங்களே சொல்லுங்கள் கர்ணனும் விருச்சகராசி என்ற தலைப்புகளை நீங்களே பதிவு போட்டுன்னு சொல்ல வராங்க நான் பயன்படுத்தலை போடலை என்ன காரணம்னா நம்ம ஒரு தனி மனிதரை நேரடியாக சந்தித்து பேசுகிற போது அவருடைய நிலைகள் நமக்கு நல்லா தெரிய வரும் அப்போது நம்ம சொல்கிற பொழுது அவங்களால் நல்லா புரிஞ்சிக்க முடியும் வரும் பொத்தாம் போதுவா இதுபோல் பொது விஷயத்தில் நம்ம வீடியோவை தனியாக நம்ம போட்டோம்னா ஒரு சிலர் அதை நெகட்டிவாக எடுத்துக்க வரலாம் ஒரு சிலர் உறவுகளை அவர்கள் தவறுகளாக பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை உண்டாக வரலாம் பல பிரச்சனைகள் இருக்குது அதில் அந்த பதிவை நான் கூடாது அதனால் சொல்லிட்டோம் ஒரு ரூட்டை காமிச்சு கொடுத்துட்டோம் அவங்கவுங்க அதில் நோண்டி எடுத்து தனக்கு தேவையான ஒரு நேர்மறை சக்திகளை எல்லாம் வந்து திரட்டி எடுத்துக்கணும் எந்தெந்த வகையான எல்லாம் நம்ம செய்யக்கூடாதுன்ற விஷயத்தையும் நம்ம அதை பார்த்தே அவங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நீங்களே ஆய்வு செய்யுங்கன்ற முறையில் நான் வந்து அதை விட்டுட்டேன் அதனால் நீங்கள் நிறைய விஷயங்களை அதை நீங்கள் ஆய்வு பண்ணி நீங்கள் எடுத்துக்க வரலாம் அதில் சில ரகசியங்கள் உங்கள் ஜாதக பிரகாரம் இருக்கக்கூடிய விஷயத்தை நான் உங்களுக்கு இதில் தெரிவிக்க வரேன் கேட்டுக்குவாங்க ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஒரு காகுந்து அப்படின்றது நம்முடைய படிப்பால் திறமையால் நம்ம கூட இருக்கக்கூடிய உறவுகளால் நமக்கு வந்து ஒரு பலமாக இருக்க வரும் பின்னாடி நம்ம வேலைக்கு போகிறோம் சம்பாதிக்கிறோம் அந்த பணம்ங்கிறது ஒரு பலமாக நமக்கு இருக்க வரும் இதெல்லாம் சரிதான் நமக்கு இதனுடைய பலங்கள் இதெல்லாம் இதை கடந்து நம்ம பிறந்ததே வந்து பார்த்திங்கன்னா முன் ஜென்மத்துடைய பாவ வினைகள் புண்ணிய வினைகள் இவளை அனுபவிக்கத்தான் நம்ம பிறந்திருக்கிறோம் அந்த வகையில் இந்த பாவ புண்ணிய கணக்குகள் அப்படிங்கிறது வாழும் காலத்திலேயே விருச்சகராசி கணத்தை பொறுத்தவரையில் உங்கள் பாட்னார்கள் மூதாதர்களை சேகரித்து வச்சுருக்காங்கன்னா அது உங்க அப்பா அம்மாவுடைய வாழ்க்கைக்கே அது சரியா போயிடும் உங்ககிட்ட அவ்வளோ சீக்கிரம் அது வந்து காக்கிறதுக்கு வந்து வரணும் வராது அவ்வளோ சீக்கிரத்தில் அது காரணம் என்னன்னு சொல்ல வரேன் இப்போ வாழக்கூடிய எல்லாருமே மூதார்கள் சேர்த்து வச்சுருக்கிற சொத்து ஆகப்பட்டது உங்க கூட பிறந்திருக்கிறாங்க இப்போ பங்கு பங்காளி இருக்கிறாங்க கூட பிறந்த அக்கா இருக்கிறாங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க இன்னும் பெரியவங்களாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உறவுகளாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருக்கும் பொதுதானே ஒரு தாத்தாவுக்கு தாத்தா முப்பாட்டு சேகரித்து வச்சுட்டு போனால் ஒரு புண்ணிய பலனை வச்சுக்கு வருவோங்க ஒரு தெய்வத்துடைய பலம் இருக்குன்னா அந்த அணுக்களில் பிறந்த எல்லாருக்கும் அந்த குடும்பத்தில் வாழ வந்த பெண்கள் யாராக இருந்தாலும் அவங்க எல்லாருக்குமே அந்த ஆசீர்வாதங்கள் போய் சேர வரும் அவர் செய்த புண்ணியத்திற்கான பலாபலங்கள்லாம் போய் சேர வரும் பாவத்திற்கான பலாபலன்கள் அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய அப்படித்தான் வந்து சேர வரும் இல்லைங்களா இந்த நிகழ்வு தன்மையில் விருச்சகராசின்னு ஒருத்தர் அந்த குடும்பத்தில் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா அப்போது அந்த குடும்ப தன்மையில அந்த பாவ புண்ணிய கணக்கில் பாவ கணக்கு விருச்சகராசிக்காரர்கள் சேரும் குடும்பத்தினரவங்களுக்கு சேர வரும் இந்த புண்ணிய கணக்கு இருக்குது பார்த்தீங்களா அந்த புண்ணிய கணக்கு மிக மிக முக்கியமான ஒன்று இந்த புண்ணிய கணக்கு எதுக்குன்றதை நான் அடுத்த சொல்ல வரேன் இந்த புண்ணிய கணக்கு மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா அப்பா அம்மாவுக்கே போய் சேர்ந்துடும் அப்பா அம்மாவுக்கு பரிபூரணமாக இருக்கிறோம் அவர்கள் மூலமாகத்தான் நீங்கள் எது ஒன்றுமே எடுத்தாக வேண்டிய நிலைகள் உங்களுக்கு உண்டு அவங்களுக்கே அது சரியாக பார்க்குறோம் வாழ்க்கை நிலையில் அவங்க வாழ்வதற்கான ஆதாரமாக இருக்கிறது எதுனாக்கா அவங்க முன்னோர்கள் செய்து வச்ச புண்ணியங்களாக தான் இருக்க வரும் இப்போ இந்த புண்ணியம்ன்றது என்ன பண்ணும் இந்த தர்ம தான கணக்குகள் தான் எல்லாம் சேகரித்து வச்சுருப்பாங்க இல்ல புண்ணியம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒருத்தர்கிட்ட வாங்கின ஆசிர்வாதம் ஒருத்தருக்கு செய்த நல்லது அதனால் அவங்க ஆத்மா சந்தோஷப்பட்டு கொடுத்த ஆசிர்வாதங்கள் நம்ம தர்மம் பண்ணியிருப்போம் தானம் கொடுத்துருக்க வருவோம் இவகெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புண்ணிய கணக்காக இருக்க வரும் இந்த புண்ணிய கணக்கில் அதனுடைய பலன் என்ன அப்படி எடுத்துட்டோம்னாக்கா நமக்கு கெட்ட ஒன்று நிச்சயமாக இருக்கும் நம்ம பிறந்ததே ஏதோ ஒரு வகையில் புண்ணியத்தையும் அனுபவிப்போம் முன்னோர்கள் சேகரித்து வச்சுட்டு போனால் பாவத்தையும் அணிவிப்போம் அதில் சொச்சமில்லாமல் அனுபவிக்கிறது யாருன்னாக்கா விருச்சக ராசிக்காரர்கள் எப்பவும் அனுபவித்து தான் நாங்கள் வரோம் ஏன்னா காலச்சக்கரத்துடைய எட்டாவது ராசி அதனால் இது பாவப்பட்ட ராசி அப்படின்னு வாழக்கூடியவங்க எப்படி வேணாலும் கணக்கு எடுத்துக்கு வரட்டும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அது என்ன பொறுத்தவரையில் எடுத்துட்டோம்னாக்கா இந்த ராசி ஒரு உன்னதமான ஒரு ராசி ஒரு தகுதி உள்ள ஒரு ராசி முன்னோர்களுடைய கணக்கை பைசல் பண்ணக்கூடிய தகுதி வாய்ந்த ஒரு ராசி ஒன்று இருக்குன்னா அது விருச்சக தான் விருச்சக லக்கணத்தாரர் தான் அதுல இது இறைவனுடைய கணக்குக்கு நீதி தேவனுடைய தர்ம தேவனுடைய கணக்குக்கு ஒரு தகுதி வாய்ந்த ஒரு ராசி தான் ஏன்னா பரம்பரையில் எல்லா உயிர்களும் பல பிறவைகள் எடுத்து வந்திருக்கவரெல்லாம் அவைகள் செய்த பாவங்கள்லாம் ஒரு பெரிய மூட்டைக்கட்டியாக கட்டியா இருக்குன்னா அந்த மூட்டையை குறைக்கிறதுக்கு வந்து சாதாரண மற்ற ராசிகளால் முடியாது ஆனால் விருச்சக ராசி விருச்சக லக்கணத்தால் முடிய வரும் அப்போது அந்த பெரிய பாவ மூட்டையை இறக்குறதுக்காக தான் எல்லாருமே இந்து மதத்தில் பெருமானும் சொல்கிறேன் எல்லாத்துலையுமே செய்வார் எல்லா மதத்துலேயும் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச சடங்குகளாக செய்வாங்க இறந்து போன முன்னோர்களுக்கு திதிதவஷம் கொடுக்க வர்றது அவங்களை நினச்சி ஒரு தர்மம் பண்ணி சூரிய பகவானோட படைத்து அவங்க பாவத்தை தீக்கிறது இந்த பிண்டம் விடுறது பல செயல்கள் செய்ய வராங்க இல்லைங்களா புண்ணியமான சேத்திரங்கள்லாம் போயிட்டு வராங்க கங்கையில் முழுகனா சரியாயிடும் ராமேஸ்வரம் போனால் சரியாயிடும் அவங்க வினைகளை தீக்க வரணும் எள்ளும் தண்ணீரும் வந்து தானம் கொடுக்குறோனாங்க அப்படி எல்லாம் பண்ணுறாங்க எல்லாமே இந்த பாவ மூட்டைகளை தீர்ப்பதற்காகத்தான் அப்போ தான் நாம் செய்கிற புண்ணியமோ இல்லை அவங்க செய்த புண்ணியமோ நமக்கு வந்து காற்று நிற்க வரும் அப்போது இந்த பாவ மூட்டைகளை குறைச்சாதான் நமக்கு வாழ்க்கையில் துன்பங்கள் இருக்க வராது அப்போது இதெல்லாம் செய்து தீர்க்கக்கூடிய மற்ற ராசிக்காரர்களும் இந்த ராசிக்காரர்களுக்கு இதெல்லாம் செய்யாமலேயே வந்து தீர்க்கக்கூடிய ஆற்றல் உண்டு எப்படின்னா தான் அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு துன்பமும் எந்த அணுக்களில் பிறந்தமோ அந்த அணுக்களுக்கு நன்றி விசுவாசமாக எந்த பரம்பரையில் பிறந்தமோ அந்த பரம்பரையில் வாழ்ந்த பெரியவங்களுக்காக ஒரு நன்றி விசுவாசமாக தன் வாழ்க்கையை மெழுகுவர்த்தி மாதிரி துன்பத்தை அனுபவித்து தொலைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் இது கேட்குறதுக்கு மகான்களுக்கு ஒன்றா சிறப்பாக இருக்கும் சன்னியாசிகளுக்கு ஒன்றா இது பொருந்தக்கூடியதாக இருக்க வரலாம் ஆனால் சம்சார பந்தத்தில் வாழும் நினைக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஏற்றுக்க முடியாது நாங்களும் மனுஷன்தானே அது எப்படி நாங்களும் சந்தோஷமாக இருக்கணும் இல்லை அப்படி தான் தோணச்சி வரும் இல்லைங்களா அப்போது நிறைய புண்ணிய பலாபலனை எல்லோரும் சேகரித்து வச்சுருக்கணும் முன்னோர்கள் அதே போல் பெற்றோர்கள் எல்லோரும் சேகரிக்க வரணும் இது சேகரித்தாலும் தக்க சமயத்தில் வருமா அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் வராது ராசிக்காரர்களுக்கு மட்டும் இந்த புண்ணிய பலாபலனுடைய தன்மை என்னான்றதை கொஞ்சம் தெரிஞ்சுக்குவாங்க நம்ம வாழ்க்கையில நிச்சயமாக ஏதோ ஒரு கட்டத்தில் நமக்குன்னு ஒரு இன்னல்கள் இருக்கும் துன்பங்கள் இருக்கும் கடந்த காலத்துல அனுபவிச்சுட்டு இருக்க வரீங்க துன்பங்கள் இருக்க வரும் இந்த வினையான நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா கர்ம வினை கிரகங்கள் நமக்கு வந்து தண்டனையை கொடுக்க வருவாங்க முன் ஜென்மத்தில் செய்த உங்க முன்னோர்கள் செய்த பாவ வினைகள் இப்படி உங்கள் துன்பத்தின் மூலமாகத்தான் எதாவது நீங்க கழிச்சியாக வரணும் வகையில அந்த தண்டனையை கொடுக்க வரச்சல் வர்றபொழுது நம்முடைய தர்ம கணக்குன்னு ஒன்று இருக்கும் முன் ஜென்மத்தை செய்தது இந்த பிறவியில் செய்தது நம்ம முன்னோர்கள் செய்த தர்ம கணக்குன்னு ஒன்று இருக்க வரும் அந்த தர்ம கணக்கை எடுத்து என்ன பண்ண அதை செலவிடுவாங்க ஒரு நாளைக்கு ஒரு சின்ன துன்பம்னா அந்த துன்பத்துக்கு இணையாக ஒரு தர்மத்தை நாங்கள் கழிச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி இப்படிதான் கணக்குகள் எடுக்க வராங்க சித்தர்கள் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அதனால தான் தான தர்மங்கள் செய்யக்கூடிய கெட்டவனா இருந்தாலும் நல்லவனா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை தப்பிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த புண்ணிய தான் இந்த புண்ணிய கணக்காகப்பட்டது பார்த்தீங்கன்னாக்கா பல பல பாவங்கள் யுகங்கள்ல இருந்திருக்கு பிறவிகள் இருந்தா சரிங்க அதுக்கெல்லாம் ஒன்னொன்று கழிச்சுக்கிட்டே வர வருவாங்க அது கழிவிற வரலும் புண்ணிய பலாவலன் கழிற வரலும் நம்மக்கிட்ட எந்த துன்பம் வரவும் வராது அப்படி துன்பம் ஒன்று வருதுன்னாக்கா அந்த புண்ணிய பலாபலம் பேலன்ஸ் இல்லைன்னு அர்த்தம் அப்போது ஒரு மனிதனுக்கு இந்த தான தர்மங்கிறது எவ்வளோ மிக முக்கியமானது பாருங்கள் அது எந்த மதமாக இருந்தாலும் சரி ஒரு உயிர்கள் இன்னொரு உயிருக்கு நிச்சயமாக உதவிகள் செய்தாக வரணும் அந்த பலாபலம் தான் நம்மளை வந்து காத்த நிற்கிறேன் ஏன்னா ஒரு உயிருங்கிறது வந்து ஒரு ஆத்மாவை தாங்கியது நம்ம காணக்கூடிய லோகபாவத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு ஆத்மாக்கள் தான் அவங்களுக்குள்ளே எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஆத்மா இருக்குது இல்லையா இந்த ஆத்மாக்கள் தான் நம்மளை வந்து சபிக்கிறவங்களும் இருக்க வருவாங்க சபிஷ்டு போய் இறந்து போயிருக்கு வருவாங்க அல்லது வாழ்ந்த பெரியவங்கள நம்மளை ஆசீர்வம் பண்ணிட்டு போன ஆத்மாவும் இருப்பாங்க நம்ம தாத்தா இருக்காருன்னு வச்சுக்கங்களேன் அப்போ அவர் இல்லை வச்சுப்போ அப்போ அவர் ஒரு ஆத்மா தானே அவர் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு இல்லையா அப்போது இந்த ஆத்மாக்கள் உறவுகள் எல்லா நிகழ்வுகளையும் சொல்லக்கூடியதான் ஒன்பது கிரகங்களே இந்த ஒன்பது கிரகங்களும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உறவுகள் நமக்கு அந்த உறவுகளை நாம் எப்படி வந்து பேணி காத்திருக்கிறாங்க நம்மளுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி இதெல்லாம் கணக்கு வச்சு தான் நமக்கு வந்து இந்த பிறவியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த உறவுகளும் அப்படி இருக்க வருவாங்க கடந்த ஜென்மபாவத்தில் நம்ம எப்படி அப்பா அம்மா தாத்தா பாட்டிலாம் வச்சு உறவுகள் யார் இருந்து எல்லாரையும் சொல்கிறாங்க எப்படி நடந்துக்கிட்டோமோ தொழில் முறையிலேருந்து நம்ம எப்படி செய்தமோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த பிறவில நல்ல பலம் நடக்கிறதும் கெட்ட பலம் நடக்கிறதும் நிகழ்ச்சியவராக எல்லாமே ஒரு ஆத்மாக்கள் தான் அப்போ பிற ஆத்மாக்களை நாம் சந்தோஷப்படுத்துகிற போது உணவும் தண்ணீரும் கொடுத்தோ எப்படியோ ஒரு புண்ணிய கணக்குகள் கொடுத்தோ நம்ம வந்து ஒரு சந்தோஷப்படுத்துகிறோன்னா பிற ஆத்மாக்களாக இருந்தாலும் சரி அந்த ஆத்மா சந்தோஷப்படும் போது இந்த நம்மளை ஆளக்கூடிய கிரகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் தான் நமக்கு நல்லதையும் செய்வாங்க கெடுதலையும் செய்துட்டு இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து சமாதானம் அடைவாங்க பிற ஆத்மாக்களை இவங்க சந்தோஷப்படுத்திருக்காங்க அதனுடைய கணக்கால நான் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு தண்டனையை நான் குறைச்சிக்கிறேன் அப்படி சொல்லி கொடுக்க வருவாங்க இது நம்ம சித்தர்கள் தெரிவிச்சு போன ரகசியம் இதனால தான் பிற ஆத்மாக்களுக்கு சந்தோஷங்களை கொடுங்க யாரையும் வேறுபடுத்தி பார்க்காத ஒற்றுமையாக பாருங்க எல்லாம் சொல்லி வருவாங்க இதில் எல்லாரும் செய்கிறது இதுதான் எல்லாரும் சொல்றதுதான் பரிகாரம்னா இதுதான் பிற ஆத்மாக்களை தான் ஆக இது எல்லாரும் செய்துட்டு தான் இருக்கிறாங்க எல்லாரும் இது செய்து தான் இருக்கிறாங்க ஆனால் விருச்சக ராசிக்கு மட்டும் இங்கே ஒரு சோதனை உண்டு விருச்சக ராசிக்காரர்களை மட்டும் அவ்வளோ சீக்கிரம் விருச்சக லக்கணமாக இருந்தால் சரிங்க நீங்கள் செய்த தர்மம் உங்களுக்கு தக்க நேரத்தில் வந்து தலை காத்து நிற்கவே நிற்காது காலம் கடந்து நிற்க வரும் அல்லது உங்களை அறியாமலேயே நீங்கள் வந்து செலவிட்டுடுவீங்க இல்லை உங்கள்கிட்ட யாராவது வந்து யாசகம் வாங்கி முடிச்சுடுவாங்க முடிஞ்சு போச்சு யார்கிட்டையாவது ஒருத்தர்கிட்ட ஒரு பாவிக்கு நீங்கள் பரிதாபப்பட்டு உங்க கிட்ட இருக்கூடிய கொஞ்ச நஞ்சம் புண்ணிய தான தர்மம் நீங்களே இழந்து போகக்கூடிய சூழ்நிலை உண்டாகிட்டு போயிடும் இது விருச்சகராசிக்காரர்களுடைய விதி தான் அதை கர்ணனை கூட சொல்றது தான் கரணன் கூட பார்த்தீங்கன்னா அது போல விதி தான் அந்த தர்மனும் தான் உயிர் போயிருக்காது தான் புராணங்கள் சொல்லக்கூடியது மகாபாரதம் இல்லைங்களா பரமாத்மா வந்து தாராவத்து வாங்கிட்டு போயிடுறாரு அது காரணம் உங்களுக்கு தெரிய வரும் எல்லாம் பார்த்துருக்க வருவீங்க அப்போது இந்த ராசிகாரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது போல வந்து இழக்கக்கூடிய நிலைகள்லாம் வரும் அல்லது தர்மம் தக்க சமயத்தை காத்து நிற்காது இதுக்கு ஜோதிட ரீதியான காரணங்கள் இருக்கானாக்கா உண்டுங்க அதுதான் சொல்ல வரது இவ்வளவு பெரிய விரிவாக்கம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வரேன் கண்டிப்பா செய்ய வரணும் அதே நேரத்தில் அது தான்கிட்ட வச்சுக்க கூடாது சூரியனுடைய சாட்சியாக ஒப்படைச்சு வச்சிடணும் அப்பதான் தகுதியான நேரத்துல உங்களுக்கு காபந்தாக வந்து நிற்க வரும் இது ராசிக்காரர்கள் சொன்னாலும் செய்ய மாட்டாங்க இதுதான் பிரச்சனையே அதுதான் அப்போ ஜோதி ரீதியான அந்த காரணத்தை உங்களை சொல்ல வரேன் யாரும் தப்பா எடுத்துக்காதுங்க இப்படி சொல்றேன்னாக்கா நிறைய பேர் அது விதி அதுதான் ஏன் அந்த விதி நான் சொல்றேன்னு தெரிஞ்சுக்குவாங்க ஒரு மனிதனுடைய தலையை காப்பது கௌரவத்தை காட்பது தக்க நேரத்தில் துன்பம் இல்லாமல் உதவிகள் செய்யக்கூடியது நாமும் சேகரித்து வச்சிருக்கக்கூடிய தான தர்மங்கள் தான் எப்பவுமே இல்லைங்களா அந்த தான தர்மத்தை தரக்கூடியது என்ன நம்ம ராசிக்கு ஒன்பதாவது வீடு உங்கள் ராசிக்கு ஒன்பதாவது வீடு கிரகம் கிரகம்தான் அந்த வீட்டுடைய கிரகம் தான் உங்களுக்கு அவையெல்லாம் வந்து செய்தாக வரணும் அந்த வீட்டுக்குரிய கிரகம் யாருன்னா சந்திர பகவான் அப்போது கடகராசின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய பாக்கிய ராசின்னு சொல்லுவாங்க அதுதான் தர்ம ராசி தான தர்மங்கள் சேகரித்த புண்ணியங்கள் சேகரித்த அந்த வீடு அந்த வீடு தான் உங்கள் தந்தையாருடைய ஸ்தானமும் அந்த ஸ்தானம் தான் உங்கள் தந்தையாருடைய வீடு அந்த வீடு தான் தர்ம ராசின்னு சொல்லக்கூடியது அதுதான் அந்த வீட்டுக்குரிய கிரக பாவத்தன்மையில் எடுத்துவிட்டோம்னாக்கா ஒரு குறையும் கிடையாது ஆனால் அந்த கிரகமாகப்படுறது உங்கள் ஜென்ம ராசியில் நீச்சம் சந்திர பகவான் உங்கள் ராசியில் வந்து தான் நீங்கள் விருஷ ராசியாக இருக்கீங்க நீங்கள் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரிங்க அப்போது மேலும் அவர் வலிமை இழந்து போயிருந்து ஒரு முதல் குற்றம் பாக்கியம் வலிமை இழந்து போது தர்மம் வலிமை இழந்து போதுன்னாக்கா ஒரு தந்தையார் இருக்கார் வலிமைக்கு தந்தையாராக இருந்தாலும் சரிங்க வலிமை இழந்து போன தான் உங்களை பொறுத்த வரல அவரெல்லாம் இருக்கிறாரு நல்லவர் நல்ல செல்வந்தர் நல்ல சிறப்பானா இருந்தாலும் தக்க சமயத்து என் துன்பத்தை அவரால் போக்க முடியாது அப்படின்றத உங்களுக்கு ஒரு அடிபட்டு வலிக்குது அந்த வழியை உங்கள் தந்தையாரால் வாங்கிக்க முடியுமா முடியாது இல்லையா அது போன்ற ஒரு பலனாக நீங்கள் கவனிச்சுக்கு வர்ற இந்த இடத்துல ஆக அந்த பாக்கிய கிரகம் என்று சொல்லக்கூடியது நீச்சம் அது மட்டும் இல்லை விருச்சக ராசிக்காரர்களுக்கு பாதகஸ்தானமே பாதகாதிபதியே சந்திர பகவான் தான் அப்போ சந்திர பகவான் பாதகாதிபதி தோஷத்துக்கும் ஆளாகிடுறாரு பாதகம் செய்யாமல் இருந்தால் அதுவே போதுமானது நல்லது செய்யலாம் பரவாயில்ல ஆனால் பாதகத்தை உண்டு செய்யும் செய்த தர்மங்களை வேகமாக விரைத்து கொடுத்துட்டுடும் கர்ணனுக்கு கிடைச்ச பல சொத்துக்களை பார்த்திங்க எல்லாம் தானத்துக்கே கொடுத்து அழித்தவர் கட் தான் கிட்டக்கூடிய கவசத்தையும் தானமாக கொடுத்து அழித்தவர் ஒரு கொடைவளல்ன்ற ஒரு பேர் இருந்தாலும் கர்ணனுடைய அழிவுக்கு காரணமாக இருந்தது அந்த குணம் தான் எல்லாத்தையும் வந்து உடனே வேக வேகமாக தார வார்த்து தர்மத்தின் தாரவாரத்தை கொடுத்த தான் எதை கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும் எதை கொடுக்கக்கூடாது அதெல்லாம் கட்டி கற்றுக்க வச்சுக்க வரணும் சொல்கிறதுக்கு அவருடைய தந்தையான சூரியன் இருந்து சொன்னார் கேட்கலை உங்கள்கிட்ட யாசங்கிட்டு வரக்கூடிய இந்திரன் உன் கவசத்தை கட்டி கொடுத்துட்றாதே அப்படி கொடுத்தினாக்கா உனக்கு காபந்தே இல்லைன்னு சொல்லுவார் கொடுக்காதுன்னு சொல்லுவார் தந்தை சொன்னார் கேட்டாரா கேட்கவே இல்லை என் சுயமரியாதை என் குணம் இப்படி தான் நான் இப்படி தான் இருப்பேன் யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் என் இஷ்டப்படி தான் நடப்பேன் அப்படி தான் காரணம் கொடுத்தார் விருச்சகராசிக்காரர்களும் ஏறக்குறையாக அப்படி இருக்க வருவாங்க இது அவங்களுடைய மைனஸ் பாயிண்ட் அதுதான் கர்ணனை பார்த்து நீங்கள் நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டு இதெல்லாம் நீங்கள் பாடம் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்ககிட்டே பொறுக்கணும் பொறுக்கண படைச்சு காரணமாக தான் ஆக சொன்னாலும் அதுக்காக நீங்கள் வந்து ஒரு அகம்பாவி சொல்கிற பற்றி கேட்கல உங்களுடைய இடத்துல நீங்கள் ஒரு நீதிபதி மாதிரி செயல்படுவீங்க உங்களுக்கு தான் உங்கள் நியாயம் என்னன்னு புரிய வரும் அவங்க உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நான் எடுக்கிற முடிவுகள் சரிதாங்க ஆனால் வாழ்க்கையில் மிக முக்கியமான கட்டத்தில் ஒரு சின்ன கோபதாபத்தில் ஒரு சின்ன அவசரத்தில் ஒரு சின்ன உணசப்படுறதுல இழக்கக்கூடாத சொத்துக்களை இழந்துருவீங்க அது உறவுகளாகவும் இருக்கலாம் வாழ்க்கையாகவும் இருக்க வரலாம் சொத்து பத்துக்களாகவும் இருக்க வரலாம் அப்போது இதெல்லாம் என்ன சொல்ல வருது இந்த ஒன்பதாவது வீட்டுடைய காரணம் தான் உங்கள் வாழ்க்கையை பாதிக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கும் செய்த தான தர்மங்களையும் எப்படி இழக்கிறன்னு தெரியாமல் இழந்துருவீங்க பாக்கியங்கள் இருந்துருக்கீங்க நல்ல குணபாவ கொள்கைகளையும் இழந்து போகக்கூடிய சூழ்நிலை தான் உண்டாக வரும் ஆக இந்த ஒன்பதாவது வீடு என்று சொல்லக்கூடிய இந்த பாக்கியஸ்தானம் உங்களுக்கு வந்து ஏற்கக்கூடிய பாதுகாப்பு அதிகா வர்றதுனால தக்க சமயத்தில் நீங்கள் செய்த தர்மமாகப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காத்து நிற்பதற்கு நீங்கள் அதை வந்து சேகரித்து கூட அதை இடையில் வாழ்க்கையில் எங்கேயாவது இடத்துல ஒன்று கோபப்பட்டோ இல்லை அவசரப்பட்டோ அல்லது நீங்கள் மதிமயங்கோ அதை செலவிட்டுருக்கு வருவீங்க இல்லை யாரோ ஒருத்தர் அசரதியாக உங்களுக்கு குரு மாதிரி வந்து உங்களுக்கு தர்மமாகப்பட்ட என்ன பண்ணோம் ஒரு வழிமுறையை சொல்லும் இதை செய்யாதீங்க இதை இப்படி கேளுங்க இது இப்படி கரெக்டாக பண்ணிக்கங்க அப்படி சொல்லி சில ஒன்று ரெண்டு முறையாவது உங்களுக்கு வந்து நிச்சயமாக வந்து வார்னிங் கண்டிப்பாக கொடுத்துருக்க வரும் ஆனால் நீங்கள் அதை வந்து கொஞ்சம் ஒன்று புரிஞ்சிக்காம விட்டு அல்லது ஒரு மெத்தனமாக இருந்திருக்க வரலாம் அல்லது நீங்க சொல்கிறத நான் கேட்கணுமா ஏன் தான் நான் கேட்க வருவேன் அப்படின்ற முறையில் ஏதோ ஒரு வகையில் வந்து இழந்த பேருக்கு வருவீங்க சராசரி மற்றவங்க வாழ்க்கையோடு நீங்கள் ஒப்பிட்டு வாழ முடியாது வாழவும் கூடாது ராசியை பொறுத்தவரை ரொம்ப கண்ணு இருக்க வேண்டிய ராசி என்னென்னா ஆதி காலத்துலேருந்து ராசிக்காரர்களுக்காக வேண்டி பார்த்தீங்கன்னாக்கா மறைக்கப்பட்ட விஷயம்னா இந்த ராசிக்காகவும் இந்த லக்கணத்துக்காகவும் நிறைய தகவல்களை முன்கூட்டியாகவே கொடுத்துருக்கணும் இந்த ஜோதிட உலகம் கொடுத்துருக்க வரணும் அப்படியே கொடுத்தாலும் உங்களால் அதை கேட்க முடியாது இதுதான் ஒரு சங்கடமே இதுதான் ஏன்னா தன்னுடைய அமைப்பின் பிரகாரம் நடக்கிறது சரியாக தான் நான் நடந்துகிட்ருக்கேன் சரியான பாதையில் தான் நான் போயிட்டு நான் எதுக்காக இன்னொருத்தர் சொல்கிறத கேட்குறதுன்ற மாதிரி பாதைகள் போகக்கூடிய நிலைகள் இப்போ இயல்பாகவே இருக்க வரும் அதற்கு காரணமும் இதே சந்திர பகவான் தான் இந்த சந்திர பகவான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக செயல்படக்கூடிய குணங்களையும் கொடுத்துட்டுவார் அது எப்படின்னா ஒரு செயலை வந்து இழக்கிறது ஒரு செயலை இழப்பதில் தர்மத்தை இழக்கிறதுல எல்லாவற்றையும் பார்த்தீங்கன்னா ஒரு அவசரத்தையும் வேகத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்டுருவார் ஆக வாழ்க்கையினுடைய ஒரு பெரும் தோல்விக்கு இல்லை தக்க சமயத்தில் நமக்கு ஒரு ஒரு கவசம் மாதிரி பாதுகாப்பாக இருக்க வேண்டிய ஒரு தர்மமும் தானமும் தக்க சமயத்தில் காத்து நிற்காத காரணம் அந்த தர்மமும் தானங்களுடைய கிரகம் சந்திரனே வந்து உங்களுக்கு நீச்சம் கூடவே உங்களுக்கு வந்து பற்றி தோஷத்தையும் தரக்கூடியதுனால உங்களுக்கு அது ஒரு சிரமமாக இருக்கிறோம் இப்போது நாங்கள் எப்படி தாங்க இருக்கிறது நிறைய ராசிக்காரர் நல்லா இருக்கிறாங்களே எப்படிங்கன்னாக்கா இங்கே ஒரு சூட்சமத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கு வரணும் உங்கள் பலனை சொல்கிற போது இந்த பலனோட தான் நான் சொல்லக்கூடியதெல்லாம் என்னங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான பலனை சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்னென்ன சொல்லிட்டுருக்கிறீங்களோ நினைக்காதீங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு தேவை நல்லா இருக்கிறவங்களுக்கு சரிங்க நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம்தான் முக்கிய காரணமாக இருக்கிறோம் உங்களுடைய விருச்சக லக்கணம் அல்லது விருச்சக ராசியாக இருந்தாக்கின்னா உங்களுக்கு நான்காம் வீடு யாருன்னா தாய் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானமே அதுதான் அந்த ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சனீஸ்வர பகவான் உங்களுடைய தந்தை ஸ்தானத்துக்கு அதிபதி யார்னா சந்திர பகவான் சந்திரனுக்கும் சனிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இயல்பாகவே வந்து ஒத்து போகாது ஒத்துப்போகும் எப்படி ஒத்து போகும்னா இந்த பாசம் ஒரு எந்த ஒரு குறிக்கோளும் இல்லாத ஒரு பாசம் உண்மையான காதல் இது இருந்துச்சுன்னு சொன்னாக்கா அந்த ரெண்டு கிரகத்துக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் வர்ற போது தான் பிரச்சனைகள் உண்டாக சேரும் இந்த மனசுக்கும் இந்த உடம்புக்கும் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடாது ஆச்சுங்களா இந்த மனசுக்கும் நம்ம செய்கிற செயலுக்கும் அதனால உண்டாகக்கூடிய பிரதிபலிப்பு இன்னொரு மனசு கொண்ட இன்னொரு ஆத்மா கொண்ட மனிதனுக்கு வந்து துன்பத்தை தரக்கூடாது அப்படி கொடுக்குற போது தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சனி தோஷத்துக்கு நம்ம ஆளாயிடுறது ஏழரை சனின்னு பிடிக்கிறது சந்திரன சனி ஒன்று சேர்ந்தாக்கா ஜென்ம சனின்னு பேர் இல்லைங்களா ஆக ஒரு சனி சந்திர தோஷத்துக்கு உரிவுகளாக உங்கள் பெற்றோர்கள் இருக்க வருவாங்க அது போன்ற அமைப்புகள் இருக்கிறார் அதனால் உங்களுக்கு அப்படி இருக்குது உங்கள் அப்பா அம்மாவுக்கு அப்படி இருக்குன்னு நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாது சந்திரன் சனி ஒன்று சேர்ந்தால் ஏழரை சனி சொல்லி எல்லாரும் பயப்படக்கூடியது தான் தேவர்கள் முதற்கொண்டு எல்லாருமே வந்து நம்மளை பாய் சனின்னு சொல்ல வருவாங்க ஏன்னா எல்லாேருக்குள்ளேயும் மனசு இருக்குது இந்த மனசை தான் வந்து சந்திரனுடைய தான் மனசு இந்த மனசை ஆளக்கூடியவர் தான் சனி சொல்வாங்க பிடிச்சி ஆட்டி படைப்பார் அமைதியாக அடங்குறவரில் விட மாட்டேன் அவனை ஒன்றும் இல்லாமல் செய்துருவேன் அப்படின்னு சொல்லி தண்டனையை தரக்கூடியவர் யாருன்னா ஆசையே இல்லாமல் சன்னியாசி மாதிரி நீ இருக்கணும் எந்த ஆசையும் வைக்கக்கூடாது உன் வேகத்தை நீ குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்படி மட்டம் தட்டி அமுத்தி வைக்கிறவர் யாருன்னாக்கா சந்திரனை சனீஸ்வரர் தான் அப்போ இந்த சனீஸ்வரருடைய அமைப்பு உங்களுடைய பாதுகாதிபதியான சந்திரபாவத்தை அது மேலும் அடக்கிற போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய செயல் தன்மைகள்லாம் சம்பிச்சு போன மாதிரி குறிப்பாக இருக்க வரும் ஒன்று இந்த நிலையில் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா உங்களுடைய தாய்ஸ்தானமாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்களுடைய தந்தைஸ்தனமாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் இவங்க ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பிறந்த பிள்ளைகள் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கீங்க எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஒத்திமையாக இருக்கிறாங்க எந்த குறையும் இல்லை நாங்களும் அவங்கள தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அவங்க சொல்கிற பேச்சை நாங்கள் தட்டவே மாட்டோம்னா அந்த விருச்சகராசிக்காரன் ராஜ வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு வருவாங்க ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரிங்க அப்பா அம்மாக்குள்ள சரியில்லை ஆனால் அப்பா அம்மா எனக்கு பாசம் நான் அவங்க மேலே பாசம்னா சரிங்க பொருந்தாது கர்மை இவனையும் அனுபவிச்சாக வரணும் அப்பா அம்மா ரெண்டு பேரும் முதல்ல ஒத்துமையா இருக்க வரணும் ராசியை பெற்று அப்பா அம்மாக்கள் ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்க வரணும் அப்போதான் இந்த ராசிக்காரன் இவங்களை அவங்கள அவங்க ரெண்டு பேரும் நேசிக்க வரணும் விரோதம் இல்லாமல் நேசிக்க வரணும் ஒருத்தரை நான் நேசிக்கிறேன் இன்னொருத்தர் தான் எனக்கு விரோதம் அப்படின்னு சரிங்க கிடைக்காது பலாபலம் குறைந்து போக வரும் கருமைவனையும் அனுப்பிச்சு தான் நாக வரணும் இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான் ஆனால் அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புண்ணிய பலாபலன் இருக்கிறவங்க தான் அப்படிலாம் இருக்க வருவாங்க அப்பா அம்மாவும் ஒத்துமையாக இருப்பாங்க நாமளும் அவங்க மேலே பாசமாக இருப்போம் அவங்கள மேலே பாசமாக இருக்க வருவாங்க அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ராசிக்காரர்கள் எத்தனை பேர் தான் சரிங்க எல்லாரும் நல்லா இருக்கும் வருவாங்க வாழ்க்கையில் எந்த தடையும் இருக்காது அவங்களுக்கு என்னன்னே தெரியாது இந்த ராசி பள்ளம் கேட்டாக்கா விருச்சகராசிகள் என்ன கஷ்டம் கஷ்டம்னு சொல்லிட்டீங்க அப்பெல்லாம் எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்ல வருவாங்க அவங்க வீட்டில் அப்படியே கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்கன்னாக்கா இப்படிதான் இருக்கிறவங்க மறைஞ்சு போயிட்டாலும் பரவாயில்லை ஆனால் ஒற்றுமையாக இருந்துட்டு போயிருக்க வரணும் அவங்களுக்குள்ள நம்ம இல்லையும் பாசமாக இருக்கணும் நாம அவங்க மேல பாசமாக இருக்கணும் இவ்வளவுதான் ரகசியம் இந்த செயல் மட்டும் சரியா நடந்துச்சு சொன்னால் ராசிகள் கண்டிப்பாக துன்பப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஏதோ ரெண்டு பேரும் ஒரு வீட்டில் தாங்க இருக்கிறாங்க ஆனா எளிய முனையமாக இருக்கிறாங்கனாலும் சரிங்க அதுவும் உதவாது அவங்களுக்குள்ள ஏன் சண்டை செஞ்சவனா அதான் கர்மவனை அந்த கர்மவனுடைய அதிர்வுகள் அவங்களுக்கு பிறந்திருக்கீங்க அவங்க ரெண்டு தான் அப்பா அம்மாவுக்கு தான் நீங்க பிறந்திருக்கீங்க இல்லையா அவங்களுடைய கர்மவினுடைய அதிர்வுகள் ஒட்டு மொத்தம் உங்களை வந்து தாக்கி விட்டுடும் அவங்களுடைய மோதல்கள் நான் பிறந்தவர்கள் எந்த கஷ்டமும் இல்லையே அவங்களுக்குள்ள ஒத்துமையா தான் இருந்தாங்க நான் பிறந்ததுக்கு அப்புறம் தாங்க கஷ்டம்லாம் சரிங்க விடாது அவர்களுடைய சாபம் எப்ப கொடுத்தாலும் உங்களுக்கு எந்த வயசுல கொடுத்தாலும் வேலை செய்யும் அவங்களுடைய ஆசிர்வாதமும் உங்களுக்கு எந்த வயசில் கொடுத்தாலும் வேலை செய்ய வரும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு யுத்தம் உண்டானோ உங்கள் உடம்புக்குள்ள கூடிய அணுக்கள் ஆகப்பட்டது ஆட ஆரம்பிச்சிடும் அந்த தான தர்மங்கள் பலனு போக வரும் இப்படி தான் பல குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா முன்னோர்கள் சேகரித்து வச்சுருக்கிற தான தர்ம புண்ணிய பலாபலங்கள்லாம் விருச்சகராசிக்காரர் கிடைக்காம அப்பா அம்மாவுடைய யுத்தத்துலையே எல்லாமே வீணாக போயிடும் அதை நான் ஆரம்பிக்கும் போய் சொன்னேன் இது அப்பா அம்மாவுடையக்கே கே சரியாக சொன்ன காரணம் இதுதாங்க அப்படி இருந்தாங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாக இருக்க வரும் சரி அப்படிலாம் இல்லை நாங்கள் என்ன பண்ணுறது எங்களுக்கு எதாவது வழி இருக்குதான்னா ஈசனியும் சக்தியும்தான் நீங்கள் அம்மையப்பனா எடுத்துக்க வரணும் தத்தெடுத்துக்கு வரணும் உங்கள் அப்பா அம்மாவான்னு நேசிக்க வரணும் நீங்கள் வேறு வழி இல்லைங்க எங்களுக்கு நடந்ததெல்லாம் நடந்து போயிடுச்சு நாங்களும் எதிர்த்துக்கிட்டோம் அவங்களும் எங்களை எதிர்த்துக்கிட்டாங்க இப்படி சிலருக்கு நடந்திருக்கலாம் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் எதாவது இருக்குதா அப்படின்னாக்கா இரண்டு வழிகள் ஒன்று ஒன்று ஒரு இறைவனை நீங்கள் வந்து ஒரு தாயாரையும் ஒரு தந்தையாக நீங்கள் வந்து இறைவனையும் இறைவியும் நீங்கள் என்ன பண்ண வரணும் யாரை ஒன்றாலும் சரி உங்களுக்கு பிடிச்சவங்கள நாராயண லட்சுமி எடுத்துட்டாலும் சரி சிவபெருமன் சக்தி மாதாவை எடுத்துகிட்டாலும் சரி பிரம்மாவ சரஸ்வதி எடுத்துகிட்டாலும் சரி உங்களுடைய தனிப்பட்ட சௌகரியம் ஆக இவங்க என்னுடைய அப்பா அம்மா வாழ்நாள் முழுக்க நான் இவங்களை அப்பா அம்மாவாக நான் பிடிச்சிக்கிறேன் அவங்ககிட்ட எனக்கு எந்த இல்லை அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் மகிழ்ச்சியாக நான் செய்வேன் அவங்களுக்கு நான் எப்பொழுதும் துதி பாடுவேன் எப்பொழுதும் அவங்களை நான் போற்றி வணங்கி எல்லா செயலையும் நான் செய்ய வரேன் சொல்லி மனப்பூர்வமாக நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்கன்னா ஒரு சோகம் வெறுப்பு வேதனைகள் இதெல்லாம் இருக்கவே கூடாது ஏன்னால் உங்கள் ஜென்ம ராசியில் தான் வந்து சந்திர பகவான் இருப்பார் சந்திரன்னா மனசு நீங்கள் அந்த மனசுன்ற சொல்லக்கூடிய சந்திரனுக்கு நீங்கள் எது போன்ற வேலை தரணும் அப்படின்னா மகிழ்ச்சின்னு சொல்லக்கூடிய வேலையை தான் நீங்கள் கொடுக்க வரணும் இல்லை உறுதிங்கிற வேலையை தான் நீங்கள் கொடுக்க வரணும் ஆனால் சந்திரன் தான் உங்களுக்கு பாதகாபதியாச்சே உங்களுக்கு நீச்சமாகச்சு அவர் என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு வாழ்க்கையில் எது எதெல்லாம் வேதனையை தருமோ அந்த காட்சிகள்லாம் பார்க்க வைப்பார் சிலர் குடிக்க வைப்பார் சிலர் பகலில் தூங்க வைப்பார் சிலர் புடிவாதமாக இருக்க வச்சு எனக்கு எதிர்ப்பாக நீங்கள் பேசிட்டீங்களா நீங்கள் என் குற்றத்தை கண்டுபிடிக்கிறீங்களா நீங்கள் சொல்கிற ஒரு குற்றத்தையும் நான் ஏற்றுக்கவே மாட்டேன் எனக்கு வாழ்க்கை கூட தேவையில்லை இல்லைனா பரவாயில்ல நிறைய பெண்களும் சரி ஆண்களும் சரிங்க டைவர்ஸ் பண்ணிட்டு கூட வந்துடுவாங்க சிலர்லாம் பார்த்தா குடிப்பாங்க மெய் மருந்து இருக்கிறது தன்னிலையை இழக்கவே கூடாது விருச்சக ராசிகாரர்கள் நீங்கள் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி தன்னிலையை இழக்கவே கூடாது தன்னிலையை இழந்து போனவங்க நிறைய பேர் உண்டு கோபத்தின் அடிப்படையிலேயோ அல்லது இது போன்ற ஒரு குடிக்கிற வகையில் இருக்கிறதோ அல்லது என்னோட சொல்றதை எது சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் என்னுடைய கொள்கை பிரகாரம் தான் நான் நடப்பேன் வாழ்வேன்ற வகையில் இருக்கிறதோ எப்படி ஒரு முரண்பாடுகள் நிச்சயமாக இருக்கு இல்லைங்களா அந்த தண்ணிலே அது இழக்கிற போது வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த மனசுன்ற சந்திரனை நீங்க வேதளிக்க வச்சிடறீங்க உங்க ரகசியத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் இவ்வளோ தூரம் சொல்ல வரேன் ஆச்சுங்களா இந்த சந்திரனை நீங்கள் பேதலிக்க வச்சிட்டீங்கன்னா அதுதான் உங்கள் வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையும் பேதலிச்சு தான் இருக்கிறோம் எல்லாம் அப்படிதான் இருக்கிறோம் ஆக இந்த சந்திர பகவானை நீங்கள் டூன் பண்ணணும் எப்படின்னா இங்கேயும் நான் சொல்கிறது கர்ணனை தான் சொல்ல வருவேன் வாழ்க்கையில் அந்த அஸ்தர வித்தைகள் எல்லாம் கற்றுக்கிறது தான் தன்னம்பிக்கையால் தான் அப்பா அம்மாவுடைய பலத்தை வச்செல்லாம் கிடையாது கவசத்தையே ஏன் கைட்டி கொடுத்தாருன்னாக்கா இந்த பலத்தை வச்சு நான் ஜெயிக்க மாட்டேன் எனக்கு அதில் விருப்பம் இல்லை சுத்த வீரனுக்கு அது அழகில்லை எனக்குள்ள ஒரு மனோதிடம் இருக்குது இது போதும் எனக்கு நான் ஜெயிச்சுப்பேன்னு சொல்லி மன உறுதியோடு இருந்தார் கர்ணன்னா மன உறுதி தான் முதல்ல ரெண்டாவது தான் தர்மம் தயால குணமெல்லாம் மன உறுதியோட நம்பிக்கையாக இருந்தார் குறிக்கோ கண்ணா கண்ணாக இருந்தார் குறிக்கோளோடு இருந்தார் இதை நான் அடைந்தே தீர்வேன் இந்த செயலை செய்தே தீர்வு இந்த சபதத்தை போட்ட சபதத்தை நான் வெற்றி பெற்றே தீர்வுன்றதில் குறிக்கோளாக இருந்தார் அவர் எதுலேயும் அவர் அசைக்கவே இல்லை அசையவே முடியவே இல்லை அப்போது அவர் சந்திரன் அவர் எப்படி வச்சுருந்தார்னா இவர் கட்டுப்பாட்டில் வச்சுருந்தார் ஆத்மாவால் இவர் கட்டுப்பாட்டில் ஆத்மானா சூரியன் மனசுக்கு மிக முக்கியமானதாக இருக்கிறது ஆத்மா தான் அதாவது சூரியனால் தான் சந்திரனுக்கு சக்தி இந்த மனசுக்கு ஆத்மாவால் தான் சக்தி இந்த ஆத்மா நம்ம குடியில் இருந்துச்சுன்னு சொன்னாக்கா நம்ம சந்திரனை ஆள வரலாம் அதுதான் தியானம் பண்ண போனாலும் தவம் பண்ண போனாலும் சாமி கிட்ட வர வாங்கணும்னு சொன்னாலே இந்த மனதை ஒருநிலைப்படுத்துங்கள் மனதை அடக்குங்கள் சொல்லி எல்லாரும் சொல்லிட்டுருக்கு வருவாங்க இந்த மனசை அடக்குங்க அப்போ தான் வெற்றி கிடைக்கும் தியானத்துல சொல்ல வருவாங்க நீங்கள் ஒரு ஏறக்குரிய தியானம் பண்ற மாதிரி தான் வச்சுக்கணும் உங்கள் மனசை பொறுத்து வரலாம் அப்படி மனசை அந்த கரண்ட மாதிரி உறுதியாக வச்சுருந்தீங்கன்னா எதற்கும் மாட்டேன் எல்லா வகையிலுமே சரிங்க ஒழுக்க வகையிலேருந்து பேச்சு வகையிலேருந்து செயல் வகையிலேருந்து எல்லாத்துலேயும் நுணுக்கமாக நீங்கள் இருக்க வரணும் நிப்பாட்டக்கூடாது கோபத்தை முன்னே நிப்பாட்டவே கூடவே கூடாது பிரச்சனைகள் பெருசாகிடும் இதுதான் உங்களுடைய விஷயம் ஏன்னா இந்த மனசு உங்ககிட்ட ஒரு சந்திரன்ற மனசு இருக்கு இல்லையா எல்லாருக்குள்ளேயும் தான் மனசா இருக்கிறார் இவர் தான் உங்களுக்கு பாதகத்தை செய்யணும் விதி இருக்கு இல்லையா நீங்க ஒரு நியாயத்தை கேப்பீங்க நியாயத்தை தான் பேசுவீங்க உங்க வாழ்க்கையில ஆனா பிறருக்கு அது குற்றமாக தெரிய வரும் ஏன்னா இது பாதுகாப்பு போய் வேலை செய்யுமே அப்ப நீங்க இந்த இடத்துல என்ன பண்ண வரணும் ஒரு நரித்தந்திரத்தை கையால் வரணும் சூட்சமத்தை நீங்க கையால் வரணும் இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா கையாண்டு இருப்பீங்க வாழ்க்கையில நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாமல் தான் கையாள முடியாமல் இருக்க வருது அதனால தான் இந்த நட்சத்திர அதிர்ஷ்டங்கள்ற புத்தகமே நிறைய பேருக்கு போய் சேரணுன்றதுக்காக தான் நான் கொடுக்க வர்றது காரணம் அவங்கவுங்க நட்சத்திரத்தை அவங்கவுங்க பலப்படுத்தினாலே அவங்க ராசி லக்கணத்தை பலப்படுத்தினாலே கருணை மாதிரி சுயபலப்படுத்தினா மாதிரி இதை நம்புறது இந்த கிரகம் வருமா அந்த கிரகம் வருமா அப்படின்னு நம்பிட்டே இருந்தோம்னாக்கா எந்த கிரகமும் சரிங்க ஒரு மனசை கொண்டு தான் இயங்க வரும் அதெல்லாம் உங்களுக்கு பாதகமாக வேலை செய்கிறது முக்கியமாக வழிவகுக்கும் எல்லாம் யோகமாக கொடுத்துருன்னு எதிர்பார்க்கவே முடியாது ஏன்னா சந்திரம் தான் மிக முக்கியமான மனசு தான் எல்லாருக்குள்ளேயும் அந்த மனசு இருக்கு இல்லையா அந்த மனசு உங்களுக்கு ஏற்ற மாதிரி வரும் மனம் எல்லாமே தந்திரம் பண்ணும் இப்போ துரியோதனும் கரணம் கட்டுறந்தாரு என்னதுக்காக அவர் உதவி பண்ணாரு நினைக்கிறீங்க இவனுடைய வீரத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படி தான் எல்லாருமே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயன்படுத்திக்கிட்டாங்க கர்ணனை அது தான் உங்களுடைய நிலைகளும் தேவைகள் இருந்தால் அதுக்காக எல்லாரையும் சுயநலவாதின்னு சொல்ல எந்த உறவை நீங்கள் தப்பாக எடுத்துக்க போறீங்க உங்களுடைய பலத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்ல வர உங்கள் மனசை நீங்கள் எப்படி வச்சுக்கணுன்றதுக்காக அதை தான் சொல்ல வரேன் நான் இயற்கையான அமைப்புன்றது யார் ஒருவருக்குமே சரிங்க சந்திரன் பலம் இழக்கக்கூடாது அப்படி சந்திரன் பலம் இழந்தால் இந்த மனசால நம்ம நினைக்கிற விஷயங்கள் அவ்வளோ சீக்கிரம் நடக்காது அல்லது பிறருக்குள்ளையும் அதே மனசா இருக்கக்கூடிய சந்திரன் தான் இருக்கிறா இல்லையா அவங்க கிட்ட தான் நமக்கு உதவிகள் மனசார கிடைக்காது ஏதோ கடமைக்காக செய்கிறாங்களோ மனசார எனக்கு செய்யலைங்கன்ற மாதிரி தோண வரும் அவங்க செய்தாலும் உங்களுக்கு அப்படி தோண செய்ய வரும் இதுதான் ஒரு ரகசியம் தெரிஞ்சுக்கணும் அதுபோல் சூரிய பகவான் வந்து பாத்தீங்கன்னா பலம் எழுக்கக்கூடாது ஆத்ம பலமே அதுதான் இந்த ஆத்ம பலம் தான் நம்மளை வந்து கண்ணுக்கு புலனாகாத சக்தியாக காத்து நிற்க வரும் நம்முடைய முன்னோர்கள் சக்தி அதில் தான் அடங்கியிருக்கு நம்முடைய தான தர்ம பலன் அதெல்லாம் அடங்கியிருக்கு நம்முடைய தெய்வீக சக்திகளும் அதில் தான் அடங்கியிருக்கு அந்த ஆத்மாவில தான் ஆச்சுங்களா அப்போ இந்த ஆத்மா பலமும் குறையக்கூடாதுனால தான் கர்ணன் சூரிய நமஸ்காரம் பண்ணியிருக்க வருவார் எத்தனை விருச்சகராசிக்காரரும் நீங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணுறீங்கன்னு தெரிய வராது ரெண்டு நாள் பண்ணுறாங்க மூணு நாள் விட்டுடுறாங்க என்ன தெரிஞ்சு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சொல்ல வருவேன் எல்லாம் கேட்பாங்க அப்புறம் பார்த்தா கேட்டதை கேட்டு நடித்த மாதிரியே ஆகிடுவாங்க இதை பண்ண அப்பங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் இப்படி தான் இப்படி தான் செய்யப்படறேன்ட்டு என்கிட்டே சொல்ல வருவாங்க வேதனையே எனக்கு இருக்க வரும் நான் எதுக்காக இவ்வளோ கிடையே நான் கத்தி ஒரு வீடியோவும் போடுறது நேரில் பார்த்த சிலருக்கெலாம் சொல்ல வருவேன் விருச்சிகாரியும் நிறைய பேர் என்னை சுற்றி இருக்கிறவங்க சொல்லுவேன் அடாவடியே வேணும்னே பண்ணுற மாதிரிலாம் சிலரெலாம் பண்ண வருவாங்க அவங்க விதி இந்த மனசுன்ற சந்தரம் தான் அவங்களை பாதுகாப்பு கேட்க விடாது அப்புறம் துன்பத்தை அனுப்பிச்சதுக்கப்புறம் அப்புறம் அதுக்கு வழி இருந்தால் சொல்லுங்கன்னு நான் என்ன வழியை சொல்ல வர்றது நேராக ஏதாவது ஒரு கோயில் தந்திருக்கோம் அங்கே போய் பார்த்துட்டு வாங்க இறைவனை உங்களுக்கு கொடுப்பாங்க அனுப்பிச்சி விட்ருவோம் அவ்வளோ வேறு என்ன பண்ண முடியும் இல்லைங்களா ஆலயம்கிறது இரண்டாவது முதல்ல நம்முடைய சுயத்தன்மை தான் மிக முக்கியம் கடவுள் அதுக்கு தான் நமக்கு எல்லா அறிவும் கொடுத்துருக்காரு இல்லைங்களா எல்லா அறிவும் கொடுத்துருதே வந்து கடவுள் வந்து அதுக்குதானே கொடுத்துருக்குறாரு இல்லையா ஆனால் அது பெரும்பாலும் விருச்சிகராசிகரர்கள் வந்து பார்த்திங்கனாக்கா கேட்பது கிடையாது அது ரொம்ப வேதனையாக இருக்கும் நான் பார்த்த வெரல்தான் சொல்கிறேன் எல்லோரையும் சொல்ல தைசை தப்பாக எடுத்துக்க போகிறீங்க அப்படி கேட்டுட்டால் விசேஷம் தான் அதுதான் இந்த கர்ணனை ஒப்பிட்டு சொல்கிற காரணம் அதுதான் அதனால இந்த மனம் என்று சொல்லக்கூடியத மிக உறுதியாக வச்சுக்கிறதுக்கு உங்கள் ஆத்மா பலத்தால் சரி பண்ணணும்னா நீங்கள் தினசரி சூரிய நமஸ்காரங்கள் செய்தாக வரணும் உங்கள் நட்சத்திரம் ராசி லக்கணங்களை எப்பொழுதும் வலிமையாக வச்சுக்க வரணும் அதுதான் ஆத்மா பலம் இந்த ஆத்மா தன்மையால் தான் முன் ஜென்மத்தில் இப்போ இறக்குறீங்க தாய் தந்தருக்கு நீங்கள் பிறக்கிறீங்க பிறக்கிற போதே உங்களுக்குன்னு ஒரு நட்சத்திரம் அந்த நட்சத்திரமே உங்களுக்குள்ளே ஒரு ஆத்மாவாக இருக்க வரும் உங்கள் ராசி கிரகம் வேறு உங்கள் லக்கண கிரகம் தான் ஆத்மா கிரகம்ன்றது ரொம்ப முக்கியமானது அந்த ஆத்மா கிரகம்னு சொல்லக்கூடிய நட்சத்திரத்தில் தான் நீங்க விசாகமா இருந்தாலும் அனுஷமா இருந்தாலும் கேட்டையா இருந்தாலும் தான் சந்திரபாகன் வந்து உட்காந்துருக்க வருவார் உங்களை ஆத்மா என்று சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரத்தை ஆள்றதுக்கு தான் சந்திரன் மனமாக வந்து உட்காந்துருக்க வருவார் இந்த மனசுல பட்ட ஆசைகள்லாம் அவ்வளோ சீக்கிரத்துல ஏன் நடக்கிறது இல்லை அப்படின்னா உங்க மனசையும் ஆத்மாவும் கொடுத்த உங்கள் பெற்றோர்கள் ஒற்றுமையா இருந்தாங்கன்னா உங்களுக்கு எந்த குறையும் கிடையாது அதுதான் பெரிய கேடையுமே அதுதான் ஒருவேளை அவங்களுக்குள்ளயே ஒற்றுமையா இல்லை நீங்களும் அவங்களோட ஒற்றுமையா இல்லை இந்த ஒரு சூழ்நிலைகள் இருந்துச்சுன்னு சொன்னாக்கா உங்களுக்கு ஏறக்குறைய கவசம் போன கதை தான் இந்த மனசெல்லாம் சரியா பார்த்துக்குவாங்க மனதை உறுதியாக வச்சுக்குவாங்க சகலத்தையும் ஜெயிக்கல எந்த கிரகத்தை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சுயபலம் சரியா இருந்தா எத்தா மாதிரி நிக்கிறது கிருஷ்ணரா இருந்தாலும் அர்ஜுனாக இருந்தாலும் கர்ணனுக்கு கவலை கிடையாது அந்த மாதிரிதான் உங்களுக்கும் அந்த மாதிரி தான் அகையில் ஒன்றும் பிரச்சனை ராஜாங்கத்தை எல்லாம் தூக்கி போட்டவன் ஒரு நிமிஷம் தூக்கப்பட்டவர் தான் கர்ணன் இந்த ராஜாங்கத்துக்கு எல்லாம் ஆசைப்பட்டவன் நான் இல்லைன்னு சொல்லி துரியோதன்கிட்ட தன்னுடைய கிரீடத்தையே கைட்டி கொடுத்தவர் கர்ண அந்த தான் நீங்களும் இருக்க வருவீங்க ஆனால் வாழ்க்கையில சில இடத்துங்களில் சில வாழ்க்கையில சில முறைகளை நம்ம இழக்கக்கூடாது பாதுகாத்து வச்சுக்க வரணும் தன்னுடைய இனிய உறவுகளையாச்சும் சரி நம்ம பாதுகாத்து வச்சுக்கணுன்ற எண்ணங்களோட தான் வாழ்க்கையில ரொம்ப 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 கவனமாக நடந்துக்க வரணும் ஏன் நிறைய விருச்சிகராசிக்காரர்களுக்கு வந்து இருக்கக்கூடிய துன்பமே என்னென்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நொடிகளில் தன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய மிக முக்கியமான அம்சத்தை வந்து இடந்துருவாங்க அது உறவாகவும் இருக்கலாம் பணமாகவும் இருக்க வரலாம் எல்லாமே உணர்ச்சப்பட்டு அல்லது கோபப்பட்டு தான் அப்போ அந்த செயல்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செய்யக்கூடியது சந்திரன் இந்த மனசு என்று சொல்லக்கூடிய பாதகாதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் தான் செய்ய வருவார் நம்மள அறிஞ்சுதான் எல்லாம் நடக்கும் அறியாம நடக்கிற ஒரு துன்பம்ன்றது என்னன்னாக்கா நம்முடைய கர்ம வினையை நம்ம அனுபவிக்கும் விதி இருக்கு இல்லையா அப்போ ஆளக்கூடிய இந்த கிரகங்கள்லாம் வர்ற பொழுது நல்ல இடத்துல இருந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை சங்கடமான இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா நம்மளை வழியே அந்த பாவ வினைகளை தண்டனையே கொடுத்துட்டு போயிடுவாங்க நம்ம புத்தியை கொடுத்துட்டு போயிடுவாங்க நம்மளையே தப்பு பண்ணுவாங்க இல்லை பிறகுலாம் நம்மளுக்கு தப்பு பண்ணுவாங்க நம்ம சரியா நடந்துட்டா கூட ஒன்று இப்போ நல்ல கிரகங்களே வந்தாலும் சரிங்க எல்லாரும் சொல்றாங்க நல்ல கிரகம் வந்துடுச்சு அப்படி கொட்டு இப்படி கொட்டுன்னு சொன்னாங்க ஆனா ஒண்ணுமே கிடைக்கலைங்க குரு பகவான் இந்த இடத்துல இருக்கிற போது நல்லா வரும் நீங்க கூட சொல்லியிருந்தீங்க ஒண்ணுமே கிடைக்கலைங்க அப்படின்னு நீங்கள் புலம்பி இருக்கலாம் திட்டி இருக்கலாம் பின்னாடி கூட நியாயம் தானே ஆனா அது ஏன் கிடைக்கல அப்படின்னா சுப கிரகங்களாக இருக்கக்கூடிய குரு இருக்கட்டும் பிற இருக்கட்டும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய புண்ணிய பலாபலம் தான தர்மன்ற பலாபலனை எடுத்து தான் செலவு பண்ணுவாங்க நமக்கு சும்மாலாம் கொடுக்க மாட்டாங்க அப்போ அந்த தான என்று சொல்லக்கூடிய அந்த பலாபலம் உங்ககிட்ட வரா விடாமல் உங்கள் மனசே தடுக்கும் அதாவது சந்திர பகவான் உங்களுக்கு தான தர்மத்துக்குரிய கிரகம் அவர் தான் அவரே உங்களுக்கு பாதுகாதிபதிங்கிறதுனால அவர் அதை தோஷமாக ஆயிடுவார் கிடைக்க விடாமல் தடுக்கிறாரு அதனால அப்பா அம்மாவே அதை செலவிடக்கூடிய சூழ்நிலை உண்டா அவங்க வாழ்க்கையில் அவங்க அனுபவிக்கூடிய துன்பத்தை அனுபவிக்காம நிறைய விஷயாசிப்பா அவங்க அப்பா அம்மா ரொம்ப நல்லா இருக்க வருவாங்க ஆனால் எனக்கு பிறந்த பிள்ளை தாங்க ரொம்ப கஷ்டப்படுற பின்னாடின்ற மாதிரி இருக்க வரும் ஏன்னா அவங்க முன்னோர்கள் சேகரித்து தர்மங்கள்லாம் அவங்களுக்கு செலவிட்டுடுவாங்க இந்த கிரகங்கள் உங்களுக்கு கிடைக்கூடாமல் இதே சந்திரன் பண்ணக்கூடிய செயல்தாங்க சொல்ல வரேன் இவ்வளோ சங்கடங்களை உண்டாக்குறது சந்திர பகவான் மிக முக்கியமானவர் ஆச்சுங்களா அப்போது இந்த செயல் தான் ரொம்ப முக்கியம் சந்திரன் என்றால் தாய் இப்போ கர்ணனுக்கு வந்து யாரால் துன்பம் நினைக்கிறீங்க அவங்க தாய் தானே குஞ்சிமா தானே இப்போ இருக்கிற உங்கள் தாயார் நீங்கள் சப்பா எடுத்துக்க போகிறீங்க நான் சொல்கிறது பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரனை தாயின்னு சொல்ல வரேன் உங்கள் தாய் இல்லை உங்கள் தாயுடைய அமைப்பு உங்களுக்கு எப்பொழுதும் அரணாக காத்து நிற்க வரும் அதை நீங்கள் இங்கே கூடாது கர்ணனுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எதுன்னா அதுதான் இப்போது ராதை என்று சொல்லக்கூடியவங்க தான் கர்ணனுக்கு மாற்று தாயாக அமைஞ்சாங்க இல்லையா அவங்க சிறு சிறப்பமாக வளர்த்தாங்க அதே போல் இப்போது உங்களுக்கு இருக்கிற தாய் உங்களை பெற்ற தாய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏறக்குறைய அந்த சனீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடியதான் தாய் தான் சொல்லக்கூடாது ஒரு வகை அந்த ராதை என்று சொல்லக்கூடிய கர்ணனுக்கு அமைய தாய் போல ஒரு மாற்றுத்தாய் மாதிரி ஆனால் அவங்க தான் உங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பான முறையில் இருக்க வருவாங்க இருந்தாலும் உங்களுக்குன்னு தரக்கூடிய பாக்கியங்களை தரக்கூடிய இந்த லோகத்தை வாழக்கூடிய அத்தனை அதிர்ஷ்டங்களும் தரக்கூடியது இதெல்லாம் இந்த ஒன்பதாவீடு என்று சொல்லக்கூடிய சந்திரன் என்று சொல்லக்கூடிய தாய் தான் அந்த தாயே உங்களுக்கு சாபமாக நிற்க வரும் கர்ணனுக்கும் அதுதான் அமைஞ்சது உங்களுக்கு ஏறக்கூடிய பார்த்தா அந்த பாக்கியம் தான் அதனால பாக்கியத்தை பெருக்கணும் பாக்கியத்தை பெருக்கணும் யாருக்கும் தார வார்த்து கொடுக்கக்கூடாது எனக்கு மறிஞ்சு இணங்க வரணும் எல்லா செயல்களையும் சரிங்க ஆற்றுல கொட்டணும் அளந்து கொட்ட செய்ய வரணும் யாருக்காக பரிதாபப்படுறோன்றது முதல்ல தெரிஞ்சுக்க வரணும் வாழ்க்கையில் நம்ம சுய தன்மை இழக்காமல் இருக்க வரணும் அதில் வாழ்க்கையில் எந்த தவறுகளுக்கும் போகவும் கூட கூடாது ஒரு கண்ணியமான சுத்த சன்னியாசி மாதிரி இருந்துக்க வரணும் அதனால் வாழ்க்கையை இன்பமே அனுப்பிக்கக்கூடாதுன்னெலாம் அர்த்தம் கிடையாது சுய கட்டுப்பாடோடு இருந்து வாழ்க்கை வாழ்றவங்க சிறப்பாக இருக்க வரணும் அதுக்காக இறைவன்கிட்ட இப்போதான் நம்ம பிரார்த்தனை வரணும் சூரிய நமஸ்காரங்கள்லாம் செய்ய வரணுங்க இப்படிலாம் இருக்கும் பட்சத்தில் விருஷகராசிக்காரர்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்க செய்ய வரும் இதுதான் நிர்ணயிக்கப்பட்ட தன்மையில் நீங்கள் சிறப்பாக நீங்கள் எப்படி எந்த ஏற்றப்போ புரட்டி பார்த்தாலும் நல்லா இருக்கிற விருச்சிக ராசிக்காரெல்லாம் நீங்கள் ஒரு ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் நான் சொன்ன விஷயங்கள் இருக்கேன் அவங்க அப்பா அம்மாவுக்குள்ளும் நல்ல ஒற்றுமையாக இருக்க வருவாங்க சிறப்பாக இருக்க வரும் இந்த மாதிரி சில கடமைகளை கரெக்டாக கட்டுப்பாடாக இருப்பாங்க ஒழுக்கமாக இருக்க வருவாங்க இதெல்லாம் சிறப்பு அதிக நண்பர்களே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க விருச்சிக ராசிக்காரர்கள்லாம் ஏன்னா அவங்களால தான் தொல்லையே உண்டாக வரும்னு சொல்ல வருவாங்க பகலில் தூங்கவே கூடாது அத்தால் தான் தொல்லையே உண்டாக வரும் பிரச்சனையிலே உண்டாக செய்ய வரும் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் சொல்ல வருங்க அதுபோல் அவங்களுக்கு தப்பான பழக்கமாக இருக்கிறதுல முதல் பழக்கம் பெரிய பழக்கம் இந்த குடிகார பழக்கம் அதுக்கிட்ட போகவே கூடாது அதை போனாலும் எல்லாத்தையும் இழந்துருவாங்க இதெல்லாம் நண்பர்களோட நண்பர்கள் சேர்ற போது உண்டாகக்கூடிய ஒரு தவறுகள் வரும் ஏன்னா இந்த மனசு ஒன்று இருக்குது அவங்களுக்கு ஒரு மனசு இருக்குன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த மனசுன்னு சொல்லக்கூடாது பாதுகாதிபதி அவங்க நமக்கு தப்பான விஷயத்த உண்டு பண்ணி நம்மளை கெடுத்து விட்டு போயிடுவாங்க கரணனுக்கு அடுத்தது துரியோதனை அந்த கூட்டங்கள் தான் வகைப்படுத்தி வச்சுக்கிச்சு இல்லையா அப்படின்னா எப்படி ஒரு மரியாதையாக வாழ்ந்திருக்க முடியும் அதுதான் நண்பர்களே பொதுவாக இருக்கக்கூடாது செட் ஆக மாட்டாங்கன்னு சொல்ல வருவாங்க ஆனால் இருக்கிற நண்பர்களை சந்தேகப்படுங்கன்னு நான் சொல்லலை இல்லை இது நல்ல தன்மையோடு போயிட்டா பிரச்சனை கிடையாது ஒருவேளை தவறான பழக்கத்துக்கு ஈடுபடுத்துகிறாங்க தன்னுடைய இனிய உறவுகளை கெடுப்பதற்கு அதே ஒரு காரணமாக இருக்குன்னா நாம் தான் ஆரம்பத்திலேயே திருத்தி வரணும் ஆனால் எத்தனை பேர் திருத்திப்பாங்கன்னு தெரிய வராது ஏன் நான் ஜோதிடம் பார்த்த வரையில் எனக்கு தெரிஞ்ச விருச்சராசி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தான் தவறை திருத்திக்கிட்டதே கிடையாது எல்லாத்துக்கும் ஒரு கதை சொல்லுவாங்க இவ்வளோ இப்படி இல்லை அதுக்காக தான் இது இப்படி தான் சொல்ல முடியும் சொல்கிறத கடைசி வரலாம் கேட்க மாட்டாங்க கட்டுப்படவே மாட்டாங்க சரி அவங்க இஷ்டம் சொல்லிட்டு விட்டுடுவேன் அப்புறம் பார்த்து திரும்ப வந்து புலம்புவாங்க நீங்கள் அன்றைக்கே சொன்னீங்க கேட்கல அதே மாதிரி நடந்து போயிடுச்சிங்க இப்படி ஆகி போயிடுச்சு அப்படி ஆகிட்டு சொல்லுவாங்க நான் காது ரெண்டு பக்கம் பஞ்சு வச்சு அடைச்சிட்ட மாதிரி நான் இதே கேட்டுட்டுருக்கு வருவோம் கேட்கணும் இல்லை கேட்க மாட்டாங்க காரண இருக்கிற மனசு கேட்கக்கூடாது இதுதான் விதி இதுதான் விருச்சியாசியல் விதி அப்படி ஏதாவது குற்றம் குறைகள் இருக்குன்னா அதெல்லாம் அழகான முறையில் சரி பண்ணிட்டாலே எல்லாம் சரியாகிடும் இந்த மனசை உறுதியாக வச்சுட்டாலே எல்லாம் சரியாக இருக்க வருங்க இது இதில் ஒரு பார்த்து தான் உங்களை சொல்லியிருக்கிறேன் அடுத்தடுத்த பதிவுகளில் நிறைய பார்க்க வரலாம் உங்களுடைய சுயத்தன்மைக்கு நீங்களே நிறைய தேடி பிடிங்க அப்போ தான் உங்களால் அதெல்லாம் அழகான முறையில் கேட்க முடிய வரும் அக்கா இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு கிரகநிலை தன்மையில் குரு பகவான் ஆறாம் இடத்துல உங்களுக்கு இருக்க வராரு இந்த ஆண்டுடைய தன்மையில் வரக்கூடிய மே மாதம் முதல் தேதி அப்போது அற்புதமான இடம் உங்களுடைய திருமண வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய நல்ல ஒரு வெளி சம்பத்துக்கள்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல நண்பர்கள் நல்ல உறவுகள்லாம் அமையக்கூடிய சாமான இருக்கக்கூடிய ஏழாம் இடத்தை அற்புதமான முறையில் பெயர்ச்சியாக இருக்க வராரு வரையில் கொஞ்சம் அமைதி காக்க வரணும் எல்லா வட்டிலும் திருமண வாழ்க்கை பந்தங்களே சரிங்க ஒரு நிதான போக்கு வரணும் இப்போ நிறைய ஆணோ பெண்ணோ நீங்கள் திருமணத்துக்காக வரணும் தேடுறீங்கன்னா தேடிகிட்டே இருக்க வேண்டியதுதான் எல்லாம் ஏதோ ஒரு வகையில் தடையாகிட்டே இருக்கிறோம் அப்படி தடையாயிடுச்சுன்னா அது நல்லது இன்னங்க அமைனப்படுறீங்க அப்படின்னா நீங்களே வழியே போய் மாட்ட போகிறீங்கன்னு அர்த்தம் இல்லைங்க இதே குரு சரியில்லாத போது தான் சிலர்லாம் கல்யாணத்தை முடிச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு விருச்சகராசிக்காரங்க அப்படின்னா அவங்க அப்பா அம்மாவுக்குள்ளே நல்ல ஒரு இணக்கம் நல்ல ஒரு ஒற்றுமையோட இருக்கக்கூடியவங்களாக இருக்க வருவாங்க அதே போல் பார்த்த வரன் அடுத்த வரனுக்கு குரு பலன்கள் இருந்தாலும் தப்பு கிடையாது இப்போ ரெண்டு பேருக்குமே கல்யாணம் பண்ண ரெண்டு பேருக்குமே குருபலன் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா வாழ்க்கையில் பின்பலத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பெரிய செக்கு இருக்குன்னு அர்த்தம் அதனால் அதுதான் வந்து அவங்களுடைய சுய ஜாதகத்தன்மையில் வச்சு தான் அதெல்லாம் பார்த்துக்குவார் என்ன ஒரு நல்ல ஒரு குருபலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று மேஷராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவர் நட்பு வீட்டில் தான் அவர் உட்கார்ந்துருக்கிறாரு அது நல்ல ஸ்தானமாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஸ்தானம் விரோதி ஸ்தானம் எங்கோ மறைமுகமான கர்மவனி என்று சொல்லக்கூடிய விரோதத்தில் அகப்பட வைக்கக்கூடிய ஸ்தானத்தில் தான் இப்போ அவர் இருக்கார் மே ஒண்ணுக்கு அப்புறம் தான் அவர் ஒரு நல்ல இடத்துக்கு அவர் வராரு அதில் அப்போது பல நன்மைகளை எப்பலாம் தடைப்பட்ட திருமணங்கள் நடக்கிறது பிரிஞ்சு போனவங்க ஒன்று சேர வர்றது இப்படி நிறைய நன்மைகள்லாம் உண்டாக செய்ய வரும் வாழ்க்கையில் அவங்கவுங்க தனிப்பட்ட தன்மையை பார்த்து தான் திருமண வாழ்க்கையை நீங்கள் முடிவு செய்ய வரணும் வழியே ஒரு நட்சத்திரத்தை மட்டுமே வச்சே மட்டுமே முடிவு செய்ய முடியவே முடியாது அகையில் இதெல்லாம் கொஞ்சம் அழக பார்த்து வாழ்க்கையை அமைச்சுக்குவாங்க இருக்கும் வரன்களை தேடுவதாக இருந்தால் தேட வரலாம் ஆனால் திருமணத்தை அமைக்கிறது குருபலம் ஏழாம் இடத்த வந்ததுக்கு அப்புறம் தான் அமைக்க வரணும் அதுக்குள்ளே அமைக்கிறது ஒரு சிறந்த ஒரு முடிவாக இருக்காது என்னதான் புண்ணிய பலன் பலன் இருந்தாலும் நம்மளியாமல் வாழ்க்கையில ஒரு பாவத்தை செய்திருக்கிறோம் அது எந்த இடத்துல நம்மளை அகப்பட வைக்கும் தெரியாது எந்த பிராப்தத்தை கெடுக்கும்னு நமக்கு தெரிய வராது அதனால் கொஞ்சம் குரு பலன் இருக்கிற போது செய்துங்க ஏன்னா இத்தனை நிபந்தனைகள் கொண்ட ஒரு கட்டுப்பாடு மிகுந்த ஒரு ராசி தான் விருச்சகராசி விருச்சக லக்கணம் இருக்கிற ராசியிலேயே எனக்கு தெரிஞ்சவர்கள் நிறைய கட்டுப்பாடுகளோடு நிறைய விதிமுறைகள் எல்லாம் கடைபிடிக்கக்கூடிய ஒரே ராசி விருச்சகராசி விருச்சக லக்கணம் மட்டும்தான் மற்றது கொஞ்சம் அப்படி இருக்கிற ஏன்னா எல்லாருக்குள்ளயும் இருக்கிறது மனசுன்ற தான் ரெண்டே கால நாள் ஒரு வீட்டை தாண்டிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சந்திர பகவான் அந்த அப்படியாப்பட்ட வேகமான சந்திர பகவான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ஒரு பாதுகாதிபதியா இருந்தாக்கா நாம எப்படி வாழறது ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்து சரியான நிலைக்கு போக விடாது எல்லாருக்குள்ளேயும் அந்த மனசுன்ற கிரகம் தான் ரொம்ப முக்கியம் நம்மளோட பழகிறது அவங்க அன்பா பழகுறதோ இல்லை நமக்கு துரோகியா பழகிறது எல்லாம் அந்த மனசை கொண்டுதான் இல்லைங்களா அந்த மனசு நமக்கு பாதமா இருந்தா அதே மனசு கொண்ட மற்றவங்களாம் எப்படி நம்ம கிட்ட நல்லா இருக்க வருவாங்க அதெல்லாம் நிறைய பேருக்கு உறவுகள் பாதிக்கப்படுறதுக்கெல்லாம் காரணம் இதுதான் தான் பெற்றோர்களை சரணமடைஞ்ச வரணும் தான தர்மங்களை வரணும் மனதை உறுதியாக வச்சுக்கிறணும் ஆத்ம பலத்தை பிரிக்கிறதுக்கு சூரிய நமஸ்காரங்கள் செய்ய வரணும் நல்ல விஷயங்கள்லாம் கடைபிடிச்சுக்கு வரணும் இதெல்லாம் அழகாக செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு குறையும் வராது அப்படி ஒருவேளை பெற்றோர் நிலை சரியில்லைன்னா இறைவனையாச்சும் சரிங்க நம்ம அப்பா அம்மாவை பிடிச்சுக்கரணும் கெட்டியாக சிறப்பாக வச்சுக்கணும் நான் என் செயலில் சிறப்பாக செய்கிறேன் யார் சொன்னாலும் சரி உதவாக்கரையே சொன்னாலும் பரவாயில்ல நல்ல செய்தியை சொன்னால் நான் அப்படியே ஏற்றுக்கிறேன்ற மாதிரி இருக்க வரணும் கெட்ட செய்தியாக ஒரு உணசப்பட்டு கூட சரிங்க ஒரு கெடுதல் இன்றைக்கி ஒரு நாளைக்கு தானே அப்படி பார்த்துலாம் போக அகப்படவே போடவே கூடாது எப்பொழுதும் சனீஸ்வரருடைய பார்வை விருச்சகராசி மேலே இருந்தே தீரும் எல்லா கிரகத்துடைய பார்வையும் இருந்துக்கிட்டே இருக்க வரும்னு வச்சுக்கலாம் அது எப்போ நீங்கள் மாட்டுவீங்கன்ற மாதிரி காத்துட்ருக்க வரும் இதுதான் அதில் அதுலேருந்து எல்லா வகையிலையும் சமாளித்து இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு அற்புதமான சக்தியை நீங்கள் உருவாக்கிக்க வரணும் தியானம் பழக வரணும் மந்திரங்கள் சொல்ல வரணும் ஏதாவது ஒரு சாமியை பிடிச்சி வரணும் வேதனையோடு இருக்கவே கூடாது மனசை நீங்கள் வேதனையாக வச்சுருக்கீங்கன்னா அது மட்டும்தான் வாழ்க்கையில் எப்பவுமே இருக்க வரும் நீங்கள் ஆயிரம் விஷயங்களை அனுப்பிச்சிருக்கலாம் சொல்லிட்டு அதுக்கான காரணம் என்னன்னு நான் சொல்லிவிட்டேன் உங்களுக்கு கிரகத்தை விட்டுடுவோம் நல்ல கிரகம் இங்கே வந்துடுச்சா அந்த கிரகம் வந்துடுச்சா இப்போ நான் நல்லா இருப்பேனா அப்போ நல்லா இருப்பேனா என் ஜாதகத்தில் கிரகங்கள் நல்லா இருக்கணும் அதெல்லாம் விட்டுவிடுவோங்க பிச்சகராசிலும் ஒருத்தர் பிறந்துட்டாலே அந்த மனசை தான் பாதுகாதிபதியாக நிற்க வரும் அப்போது இந்த மனசை நம்ம எப்படி வச்சிருந்தால் வாழ்க்கையா அது அமையும் மனமே வாழ்க்கைன்னு சொன்னாங்க இல்லையா அது உங்களுக்கு தான் இப்போது இருந்தோம் அப்போ அந்த மனசை நம்ம எப்படி வச்சிருக்கோம் முக்கியம் ஆயிரம் விஷயம் நடக்கட்டும் கடன் இருக்கலாம் பிரச்சனை இருக்கலாம் நிறைய ஒம்பு தும்புகள் இருக்க வரலாம் நோய்கள் இருக்கலாம் எல்லாம் இருக்க வரட்டும் உறவுகள் சரியில்லாமல் இருக்கலாம் இருக்கட்டும் அதை நீங்கள் மனசில் நீங்கள் அப்படியே வச்சுருந்தீங்கன்னாக்கா அது மட்டுமே மீண்டும் 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 வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்க வரும் அப்போ அந்த மனசை வந்து நீங்கள் அப்பப்போ நீங்கள் சுத்திகரிப்பு பண்ணிகிட்டே இருக்க வரணும் நான் எல்லாம் எடுத்துக்கிறேன் அமைதியாக இருந்துக்கிறேன் எல்லாத்தையும் என்னால் முடிஞ்சாலும் நான் செய்ய வரேன் ஆத்ம வலத இறைவா தேவான்னு சொல்லி வழிபாடு பண்ணுற இப்படியே நீங்கள் இருக்க வரணும் இந்த மனதை நீங்கள் அழகான முறையில் செம்மையாகவே வச்சுருக்க வரணும் எந்த ஒரு சிரமத்தையும் அதுக்கு நீங்கள் கொடுக்கவே கூடாது அதை கொண்டு தான் உங்கள் வாழ்க்கையே இருக்க வருதுங்க ரகசியமே ஒட்டுமொத்த ரகசியம் இதுதான் உங்கள் மனதை நீங்கள் வழிநடத்துகிற விதத்தில் தான் இருக்க வருது அது நீங்கள் பாசிட்டிவாகவே எல்லாமே நீங்கள் பண்ணுறீங்கன்னாக்கா பாசிட்டிவாக இருக்க வரும் பெரிய நெகட்டிவோடு தான் நான் இருக்க போகிறேன் சரிங்க அது மட்டும்தான் இருக்க வரும் ஆக இதுதான் உங்களுடைய ஒட்டுமொத்த வெற்றியின் ரகசியம் இதாக இருக்குது அதுக்காக தான் இந்த நட்சத்திர அதிர்ச்சகிட்ட புத்தகத்தை கொடுத்து இந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் உங்க நட்பு நட்சத்திரம் இதெல்லாம் நீ கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படி சொல்லி நான் இந்த காரணம் விருச்சிக ராசிக்காரர்களாகவே நான் தயார் பண்ண நான் அது ராசிக்காக மட்டுமே கிடையாது எல்லாருக்காகவும் தான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே என்ன காரணம் அவங்க இந்த நட்சத்திரங்கள் தெரியல அகப்பட்டுறாங்க தப்பான நட்சத்திரக்கிட்ட போய் வாழ்க்கையில இருந்து அகப்பட்டுடுறாங்க தப்பான ராசியில போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அவஸ்தப்படுறாங்க தன் நட்சத்திரத்தை அந்த நாள்ல எப்படி ஏக்கணும்னு கூட தெரியவே இல்லை அந்த நட்சத்திரத்துடைய முக்கியத்துவம் என்னன்னு தெரியல ஒரு தன நட்சத்திரம்னால் அதோடைய முக்கியத்துவம் என்னென்னு தெரியல அப்போ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சு இதெல்லாம் நீங்கள் ஆப்ரேட் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கிறது இதெல்லாம் கடைபிடிங்கிறதுக்காகவே நான் உட்கார்ந்து மூன்று மாதங்களாக உட்கார்ந்து எழுதி அதை டைப் பண்ண கொடுத்து அதை முறையாக வந்து ரெடி பண்ணி கொடுத்த காரணம் தாங்க அதை கடைபிடிக்கிறவங்க நிச்சயமாக அப்படியே நூற்றுக்கு நூறுன்றதை விட ஓரளவுக்கு இருக்கக்கூடிய சிரமங்களை எல்லாம் குறைச்சிக்கலாம் கண்டிப்பாக குறச்சிக்கலாம் ஒரு வாழ்க்கையில் போய் அப்படியே உடனே போய் அகப்பட்டுடாமல் கொஞ்சம் அழகாக தற்காத்துக்கு கொள்ள வரலாம் அதுக்காக நிச்சயமாக பயன்படும் அதனால் என்னுடைய உழைப்பில் அதில் செலுத்துக்க இறைவன் சத்தமாக என்னுடைய கடமையை நான் அதில் செய்திருக்கிறேன் அவ்வளோதான் என்னால் என்பது இப்போ இதில் புதியதில் இருக்கிற மாதிரி அந்த விஷயத்தையும் கொடுத்து நான் ஒரு நல்லதை செய்திருக்கிறேன் அவ்வளோதான் இது ஆண்டவன் சித்தம் அத்தனை பேர் பலன் பெறுறாங்களோ அவங்கவுங்க இருந்தால் எனக்கு அது போதுமானது இறைவன் சித்தம் எல்லாம் ஆக இந்த செயல்களை நீங்கள் அழகாக பார்த்துக்குவாங்க குரு பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறாரு ஏழாம் இடம் வர வரையில் கொஞ்சம் பொறுங்க அப்போது அவருடைய பார்வை போது நமக்கு சில நல்ல வழியெல்லாம் கிடைக்க வரும் நம்மகிட்ட தான தர்மம் புண்ணிய பலாவலன்னு இல்லைனாலும் பரவாயில்ல குருங்கிறவர் நம்மளை பார்க்கற போது உங்கள் ஜென்ம ராசி நேரடியாக பார்க்க இருக்கிறவரு ரிஷபத்தில் வந்து அமரக்கூடியவர் மே ஒன்றாம் இருந்து இந்த ஆண்டில் நடக்கக்கூடியது பார்க்குற போது ஒரு நல்ல எண்ணங்கள் நல்ல திட்டங்கள் எல்லாம் உதயமாக வரும் மனதில் பட்ட ஆசைகளை கொஞ்சம் நடத்தி கொடுப்பார் குருனால் நல்லவர் இல்லையா நல்லவர் பார்வைப்படும் போது அதே மனசை வந்து கெடுதலை நோக்கி பயணம் பண்ணாது ஆக நீங்க உங்களுடைய தர்ம பலனெலாம் இழக்காம நீங்கள் பார்த்துக்கோங்க குரு பலன் வர்றபோது நல்ல வழிகாட்டிலெலாம் உங்களுக்கு இருக்க செய்வரும் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு நான்காம் இடத்துல தான் குறிப்பாக இருக்க வர்றார் நான்காம் இடங்கிறது வந்து கெட்ட இடம் கிடையாது ஒரு சிறந்த இடம் சனிஸ்வர பகவானுக்கு உரிய ஒரு இடம் அதுதான் ஒரு அற்புதமான அது ஒரு சுகஸ்தானம் தாய் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல தான் இருக்கிறார் தேவர்னாலே உங்களுக்கு வந்து கெட்டவர் கிடையாது அவர் உங்களுக்கு தாய் இந்த பிறவியுடைய தாய் அவர் தான் உங்களுக்கு அவர் நன்மைகளை செய்ய வருவார் எப்படி நன்மைகளை செய்ய வருவார் இந்த மனதை அடைக்கினால் மட்டுமே சந்திரன் வச்சு என் மனசில் பட்ட ஆசையெல்லாம் நடக்கணும் ஏன் நடக்கலை ஏன் நடக்கலை அது எனக்கு நடக்கவே இல்லையே எதுவுமே கிடைக்கவே இல்லைன்னு வேதனை பட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் இப்போ அந்த மனசை நீங்கள் நம்பிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் கட்டுப்பாடு எல்லாம் சனீஸ்வரனா கட்டுப்பாடு அந்த கட்டுப்பாடுகள் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்ற ஒரு அர்த்தம் உண்டு அது அப்போ அந்த செயல்கள் குற்றமும் ஒருத்தர் இது சொல்றாங்க நம்மகிட்ட ஒரு பழக்கம்னா அதை நம்ம உடனே சரி பண்ணிக்கிறதுக்கு அப்படி அப்படின்னா அதுக்கு பேர் கட்டுப்பாடுன்னு பேர் அப்படி இல்லாம நம்ம இருக்கிறோம் தான் தோண்டி தான் நம்ம நடக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த சனிஸ்வரர் தான் சுகஸ்தானத்துக்கெல்லாம் அதிபதி அவர் தான் உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாரும் விரும்புகிறது சுகங்கள் சந்தோஷங்கள் இல்லையா அதை கிடைக்க விடாமல் சனிஸ்வரரே பண்ணிட்டு போயிடுவார் ஏன்னா சந்திரனுக்கு அவருக்கு ஆகாது அப்போ சந்திரன் தான் உங்களுக்கு பாதுகாதிபதி அந்த சந்திரன் சொல்லக்கூடியது தான் நீங்கள் கேட்குறீங்கன்னா அதை வந்து அவர் வந்து செய்ய விட மாட்டார் சந்திரன் சொல்லக்கூடியதெல்லாம் கேட்கலாம் தப்பு இல்லை நம்ம விரும்புகிற ஆசைகளெலாம் நம்ம தான் ஆக வரணும் விருப்பங்கள் நாம் தான் பூர்த்தி பண்ணியாக வரணும் நாம தான் படிக்கணும் நம்ம தான் வேலைக்கு போகணும் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள் நாம் தான் அனுபவிக்க வரணும் எல்லாம் ரைட்டு தான் சில விஷயங்கள் சில நேரங்களில் நமக்கு வந்து வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிடைக்காது கிடைச்சதை கொண்டு போகக்கூடிய ஒரு குணநிலைகளையும் நம்ம வச்சுக்கிறது ஆயத்தமாக்குறது ஒரு பயிற்சியும் வச்சுக்க வரணும் சிலருக்கெல்லாம் எல்லாம் இருக்கும் சில உறவுகளோடு சில தர்கவாதங்கள் உண்டாக வரும் ஒரு கோபத்தில் நாம்ளும் அதை வெட்டி விட்டுட்டு அப்பயே வந்துடுவோம் அது அப்பா அம்மா உறவாக இருந்தாலும் சரி திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அவசரப்பட்டு நாமளே வெட்டி விட்டு வந்துடுவோம் குற்றங்களை பெரிதாகிக்குவோம் சின்ன விஷயங்களை ஒருத்தர் போது நம்மக்கிட்ட ஒரு கூட்டத்தை முதல்ல நாம் சரி பண்ணிக்கணுன்ற எண்ணத்துக்கு முதல்ல வரமாட்டாங்க குறிப்பாக அனுஷ நட்சத்திரக்காரர்கள் அதுக்காக தப்பாக எடுத்துக்க போகிறீங்க அனுஷ்ட நட்சத்திரக்காரர்கள் தன்னுடைய தவறுகளை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக பார்க்க மாட்டாங்க பிறர் தனக்கு தரக்கூடிய அந்த அறிவுரையை வந்து எதிர்ப்பாங்க வெறுப்பாங்க இதுதான் அவங்க பிரச்சனை சரி அதில் எந்த அளவுக்கு ஒரு விஷயம் இருக்குது நமக்கு ஜோசியத்தில் சொல்லியிருக்கிறாங்க நம்மளுடைய அமைப்பில் சந்திரன் வந்து பாதுகாதிபதி அந்த பாதுகாப்பை மற்றவங்களுக்குள்ளே இருந்து நம்மளை வெறிப்படுத்துறதுக்காக பல விஷயம் சொல்லுவாங்க தான் அடிப்படையில் நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அமைதி கேட்கணுன்ற மாதிரி பொதுவாக இருக்க மாட்டாங்க தெரியாது உண்மை தெரியும் இப்போ நான் சொன்னபோது தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் இல்லையா இதை கடைபிடிச்சி அழகான முறையில் செய்யுங்க மனதை கொண்டு மனதை ஆள வரணும் உங்கள் மனதை நீங்கள்தான் செப்பரேட் வச்சுக்க வரணும் பிறருடைய மனதை நீங்கள் ஆளணும் உங்களுடைய விருப்பத்துக்கு இருக்கிறன்னாக்கா இந்த மனோபலத்தை ஆத்ம ஆத்மசக்தியால் அது சூரிய வழிபாடால் தான் உங்களுக்கு கிடைக்க வரும் உங்களுடைய நல்ல ஒரு கொள்கை நல்ல திடமான சிந்தனை இவைகளால் மட்டுமே முடிய வருங்க அதை நீங்கள் அழகான முறையில் புரிஞ்சு நீங்கள் நடந்துக்குவாங்க அப்போதான் சனி தேவர்கிட்ட இருந்து நற்பலனை பெற முடிய வரும் ஆக சனீஸ்வரன் அங்கே இருக்கிறதுனால இல்லை அவர் சுகத்தின் மேல் பிரியம் இல்லாதவர் ஒரு கட்டுப்பாடாக இருக்கணும்னு சொல்லக்கூடியவர் அவர் நான் எப்பவுமே இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம இருக்கிறோம் அது பிறருக்கு துன்பம் தரக்கூடியதான ஒரு குணச்செயல் நம்மகிட்ட இருக்குதுன்னு இருக்குன்னு அப்போ என்ன பண்ணா சனி தேவருக்கு அது பிடிக்காது உனக்கு சந்தோஷமே எல்லாம் பண்ணிடற மாதிரி வீட்டில் நிம்மதியாக தூங்க விட மாட்டாரு எல்லாமே வந்து சங்கடப்படுத்திட்டு போயிடுது எதுவுமே நம்ம கிடைக்க வேண்டியது கிடைக்கவே கிடைக்காம ஆகிட்டு போயிடுவார் இதுதான் சனி தேவர் அதனால தான் ஒரு கல்யாணம் பண்ணுறதை கூட இந்த காலங்களில் குரு இல்லாமல் பண்ணாதீங்க சனிதேவர் வந்து ஒரு சுகசனத்தில் உட்காந்து சுகத்துக்கு எதிர்ப்பானவர் இந்த காலகட்டத்தில் அமைக்காதீங்க அப்படி மீறி அமைக்கிறோம்னா நான் ஏன் அதை இப்போ ஐந்தாம் இடத்துல ராகு வந்திருக்கார் ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கிற போது இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க குருபலன் இல்லாத போது கல்யாணம் பண்ணுறாங்கன்னா இப்போ ஐந்தாம் இடம் வந்த ராகு இப்போ குழந்தைய உடனே எதிர்பார்ப்பாங்க இருக்குமே ஒரு கல்யாணம் பண்ண உடனே ஒரு குழந்தை எதிர்பார்ப்பாங்க இல்லையா அப்போது ஒன்றரை வருஷம் அந்த குழந்தை வீட்டில் ராகு பகவான் இருப்பார் அப்போது எது போன்ற குழந்தை பிறக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள் ராகு அங்கே இருந்தாருன்னா ஐந்தாம் வீட்டில் ராகு இருக்காருன்னா துரியோதன மாதிரி வம்சத்தை கெடுக்கக்கூடிய குழந்தையாக பிறக்கும் இல்லை பாவங்களை அனுபவிக்கக்கூடிய குழந்தையா அல்லது பாவங்களை உருவாக்கக்கூடிய குழந்தையாக அது பிறக்க வரும் தான் குரு இருக்கிற போது நல்ல முகூர்த்தத்தில் கல்யாணம் பண்ண வரணும் குரு கெட்டு பேருக்கு பேரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு கடந்த பதிவில் நான் சொல்லியிருந்தேன் நான் அது காரணமே இதுதான் மிக முக்கியமானது ஆக சனிஸ்வரரும் சந்தோஷ இடத்துல இல்லை குருவும் ஒரு நல்ல இடத்துல இல்லை அப்போ பகவான் பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய குலதெய்வஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்து அப்போது ஒரு புத்திரம் பிறக்குது அப்படின்னா விருச்சகராசியா இருந்து விருச்சை மாதிரி இப்போது ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னாக்கா நான் சொன்ன மாதிரியான அமைப்பாக ஆகிடும் அதனால தான் எல்லாம் கொஞ்சம் நேர காலங்கள் பார்த்து சரியான இலக்கெல்லாம் அமைச்சிக்கிறது தான் குருபலம் வரட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் எனக்கு தெரிஞ்சு நிறைய விருட்ச ராசிக்காராக ரொம்ப அவங்க வீட்டில் அப்பா அம்மாவே அவசரப்பட்டுலாம் நிறையா பண்ணியிருந்தாங்க நாமளாக போய் சொல்லிட்டுருக்க முடியும் எங்கள் இப்போ போய் கல்யாணம் பண்ணுறீங்களே இது தப்பாகிடமே நாளைக்கு இவங்கள பார்த்துடுறீங்க உங்கள் காரியம் முடிஞ்சு போச்சான்னு பார்க்குறீங்க நாளைக்கு அந்த குழந்தைகளோட நிலைமை என்ன ஆகிறது பாவிகளாக தெரியுமே அந்த குழந்தை வேதனையை அனுபவிக்குமே இப்போ வேண்டாமே நம்ம அதெல்லாம் சொல்ல முடியுமா இல்லைங்களா அதனால் அது அவங்களுடைய விதி அவ்வளோதான் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது பதிவுகள் மூலமாக நம்ம எல்லாேருக்கும் தெரிவிச்சுக்கு வரோம் கேட்குறவங்களை பொறுத்தவரை லாபம் அவ்வளோதான் ஆக உங்களுக்கு இந்த சுக பகவான் என்று சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் அங்கே இருக்கிறதுனால நேர்மையான சந்தோஷங்கள் எல்லாவற்றையும் அனுபவிச்சுக்கு வரலாம் ராக பகவான் ஐந்தில் இருக்கிறதுனால உங்கள் பூர்வ புனி சனத்தில் குலதெய்வத்தை அவசியம் பார்க்க வரணும் குலதெய்வ வழிபடுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கூடவே துர்கை அம்பால வழிபடல் பண்ணுறது ரொம்ப நல்லது தீபங்கள் ஏற்றி துர்கை அம்பால வழிபடுகள் செய்து ரொம்ப சிறப்பாக இருக்க வரும் இது தனித்த ஆலயத்தில் இருந்தாலும் சரி சிவாலயத்தில் இருக்கக்கூடிய துர்கையாக இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு ரொம்ப நன்மையை தரக்கூடியதாக இருக்க வரும் ஏதாகும் ராகு காலத்தில் தான் வழிபாடு பண்ணுன்னு தோணிச்சா தாராளமாக செய்வரலாம் அது வெள்ளிக்கிழமையாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்க வரும் அகில இந்த ஐந்தாம் ஸ்தானம் இப்போது குழந்தைய எதிர்பார்ப்பை நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோங்க குழந்தை பிறக்கணும்னு இருக்கிறாங்க மாதமாக இருக்கிறாங்க இல்லை கல்யாணம் பண்ணிட்டோம் குழந்தைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் நல்ல குழந்தையாக பிறக்கணும் நீங்கள் சொல்கிற மாதிரி குழந்தை பிறகு என்னங்க ஆகுறது அப்போல்லாம் நல்லதா நல்லதாக இருக்கணும் அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குதா அப்படின்னு நீங்கள் கேட்க வரலாம் இல்லையா அந்த பரிகாரம் தான் நான் சொல்ல வரேன் துர்கை அம்பாளுக்கு வெள்ளிக்கிழமை ஏதோ வரும் நீங்கள் தீபம் போட்டு வணங்கிட்டு வாங்க நல்ல குழந்தையா பிறக்க வரணும்னு கேளுங்க ஏன்னா பகவானுக்கு அதிதேவாக இருக்கிற துர்கை தான் அவங்களுக்கு தீபம் போட்டு நீங்கள் வேண்டிட்டு வாங்க நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் வேண்டிட்டு வரீங்க ஒரு ஒன்பது வாரம் ஒரு வெள்ளிக்கிழமையில நீங்கள் வேண்டிட்டு வரீங்கன்னு சொன்னாக்கா நான் சொல்லக்கூடிய இந்த தோஷங்கள் அமையாது நல்ல விதமாகவே குழந்தை அமைய வரும் அதுக்கு பரிகாரம்ங்கிறது அப்படி தான் நீங்கள் செய்ய வரணும் அதனால் புண்ணிய கணக்கு சேர்க்க வரணும் இப்போ மாதமாக இருக்கிறாங்க இல்லை புது தம்பதிகள் குழந்தை பார்த்தீங்கன்னா உங்களால் இன்ற தான தர்மங்கள் நீங்கள் செய்துட்டே வரணும் அப்படி செய்தால் தான் இந்த ராகுபவனை சமாதானப்படுத்த முடிய வரும் இந்த ராகபகவானால் நன்மைகள் உண்டாகி அது புத்தரமாக உங்களுக்கு வந்து அவதரிக்க வரும் முன்னோர்கள் செய்ய வேண்டிய தீதி தவஷ கடமையை செய்ய வரும் ராகுனாலே முன்னோர்கள் தான் நம்முடைய பாட்டன் ஆச்சுங்களா அதில் முன்னோர்களுக்கு தீதி வருஷ கடமையை கரெக்டாக கொடுத்திருந்தாக்கா உங்கள் பாட்டனே வந்து மீண்டும் வந்து பிறக்க வரும் உங்களுடைய முப்பாட்டன் யாரோ ஒருத்தர் அந்த வம்சத்துல இறந்து போனவங்க தான் வந்து மீண்டும் வந்து பிறக்க செய்ய வருவாங்க அந்த அமைப்புகள் நிச்சயமாக கிடைக்க செய்ய வரும் ஆக முன்னோர்களே வந்து பிறப்பதற்காக வேண்டியும் பிதர்கடமையும் கரெக்டாக செய்ய வரணும் அப்படி பிதிர்கடமையும் செய்யலை ராகு காலத்தில் துர்கை அம்பாளுக்கு தீபங்களும் நீங்கள் போடலை இப்போ இந்த காலகட்டத்தில் தவறான நேரத்தில் தான் கல்யாணம் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பிறக்குது இந்த ஒன்றரை வருஷத்தில் குழந்தைகள் பிறக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்கள் வம்சத்தை சபித்த முன்னோர்களும் இருக்க வருவாங்க உங்கள் வம்சமே நல்லா இருக்கக்கூடாது நினச்ச ஒரு யாரோ ஒரு ஆத்மாவும் இருப்பாங்க இல்லைங்களா உங்கள் வம்சமே நல்லா இருக்கூடாது நினச்ச ஏதோ ஒரு ஆத்மாவும் இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து பிறந்துருவாங்க ஆகையால் ரொம்ப கவனம் இது செய்துக்கோங்க முன்னோரு கடமையை கரெக்டாக செய்துருங்க தெய்வத்தையும் பார்த்துருங்க குலதெய்வத்தையும் போய் பார்த்துட்டு வந்துடுங்க அடிக்கடி போய் பார்த்துட்டு வாய்ப்பு கிடையாது குடும்பத்தோடு போய் பார்த்துட்டு வாங்க நல்ல குழந்தைகளாக பிரகச்சி வருவாங்க ராகபவன் இருக்கிற இடம் அப்படி அப்படியே இடம் அதே போல் உங்களுடைய லாபத்தில் வந்து எடுத்துகிட்டோம் அப்படின்னாக்கா லாபஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறார் நல்லா இருக்கும் எல்லாம் தொழில் வளம் எல்லாம் சிறப்பாக வரும் நல்லா இருப்பீங்க மகிழ்ச்சியாக இருக்க வரும் அதில் எந்த குறையும் இல்லை எல்லா சம்பத்துகளும் சிறப்பாக இருக்க வரும் ஆனால் நம்ம லாபம்னு ஒரு விஷயம்னா நல்ல உறவலாக வரணும் எல்லாம் சிறப்பாக இருக்கணும் நிறைய பணம் சேரணும் நிறைய சொத்துக்கள் சேர்க்கணும் இப்படி ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வர காலம் அமைதியாக இருக்க வரணும் எவ்வளோ வந்தாலும் எவ்வளோ வந்தாலும் சொத்துக்களை வாங்கலாம் போக வரலாம் லாபத்தின் மேலே தனி குறிக்கோள் வைக்கக்கூடாது தனி உணர்ச்சிகளை நீங்கள் வைக்கவே கூடவே கூடாது ஏன்னால் இருப்பதை சுருக்கக்கூடியவர் யாருன்னா கேது பகவான் இருப்பதை பெருக வைக்கக்கூடியவர் ராக பகவான் இப்போது உங்களுடைய புத்திரஸ்தானத்தில் ஐந்தாவது வீட்டில் பகவான் இருக்கிறார் அப்போ அந்த இடத்துடைய ஸ்தானத்தை வந்து பெருக வைப்பார் எதை பெருக வைப்பார் அவர்கிட்ட இருக்கிறது வந்து பாவ வினைகளுக்கான ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு போவதா அவர் வந்திருக்கிறார் அவங்களோட விஷம் இல்லையா நாகங்கள்லாம் விஷம் தானே அந்த விஷத்தன்மையை உண்டாக்குறதா இருக்கிறார் ஏற்கனவே எங்களுக்கு குழந்தை இருக்குங்க அவங்களுக்கு எதாவது நடக்குன்னா அவங்களாம் ஒன்றாக்குறாரு வீட்டில் இருக்க யாராவது ஒருத்தரு ஏதாச்சும் ஒரு நாளில் மாதத்துலேயோ அமாவாசை இல்லை பௌர்ணமையில இல்லை ஒரு வெள்ளிக்கிழமையில் ராகு காலத்தை அம்பாளுடைய ஆலயங்கள் எங்கே ஒன்றாலும் சரி அது துர்கை அம்பாலாக இருந்தாலும் ரொம்ப சௌகரியமாக இருக்க வரும் அங்கே போயிட்டு ஒரு தீபம் இரண்டு தீபம் சுத்தமான நல்லெண்ணெய் அது அகலோ அல்லது எலுமிச்சி அம்பழத்திலே தீபம் போற வர்றதோ இதை செய்துட்டு வந்தாலே தொடர்ச்சியாக நல்லா இருக்கிறோம் வாரம் வாரம் கூட செய்ய வரலாம் பிள்ளைகளை நினச்சி நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி தாராளமாக செய்ய வரலாம் இதை நீங்கள் செய்தாலே சிறப்பாக இருக்கும் விருச்சக விருச்சகராசிக்காக நான் சொல்ல வரேன் ஆச்சுங்களா ஒரு புதிய குழந்தை பிறப்பாக இருந்தாலும் நீங்கள் இதை அழகாக செய்துக்கு வரணும் இதை செய்துட்டு வந்தாலே அந்த நல்லா இருக்கும் ஏற்கனவே இருக்கிற குழந்தைய சொல்கிறேன் இனி வரக்கூடிய குழந்தைகளுக்கு இதெல்லாம் நீங்கள் அழகாக செய்து வரணும் பொதுவாக ராகுபகன் இங்கே இருக்கிறானாலே ஏற்கனவே குழந்தையெல்லாம் பிறந்திருக்கிறாங்க எங்களுக்கு எத்தனை குழந்தை இருந்தாலும் சரி அந்த குழந்தைகள் நல்லா இருக்குன்னா இந்த காலக்கட்டத்தில் குலதெய்வ வழிபாடு அதேபோல் பித்திருக்கள் செய்ய வேண்டிய பூஜைகள் செய்ய வர்றது அதே போல் ராகு காலத்தை துர்கை அம்பாளுக்கு தெய்வம் போட வர்றது இது நீங்கள் செய்தாலே படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க நல்ல வேலை கிடைக்க வரும் நல்லா இருப்பாங்க வாழ்க்கை சிறப்பாக இருப்பாங்க பகவான் நல்லது மட்டுமே கொடுத்துட்டு போக வருவார் அந்த இடத்துல இல்லை அந்த இடத்துல குறை வைக்கிறோம் நம்ம முன்னோர்கள்லாம் எனக்கு தேவையே இல்லைங்க நாங்கள் அது தீர்த்த வருஷத்துல எப்போயோ விட்டுட்டு நாங்கள் குலதெய்வம் எங்க இருக்குன்னு தெரியல நாங்கள் அதெல்லாம் பார்க்க விரும்பலை அப்படின்ற மாதிரி ஏன்னா இருக்கிறோம் அப்படின்னாக்கா அந்த குழந்தைகள் இந்த காலக்கட்டம் ஏதோ ஒரு கெட்ட சம்பாத்தியத்தை சம்பாதிச்சிருவாங்க நாம் அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சேகரித்து கொடுத்துருவோம் ஏதோ ஒரு சாபத்தியோ பாவத்தையோ நாம் எங்கேயோ இருந்து வாங்கி அதை நம்ம பிள்ளைங்களுக்கு போக முடியாத சூழலை உண்டு பண்ணிட்டு போயிடுவோம் அதனால் எல்லாருமே கொஞ்சம் அதை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லா இருக்க வரும் ஏன்னால் ராகபவன் இருக்கிறது பூர்வபனியத்தில் இல்லைன்னா அந்த இடத்துல வந்து ஒரு பெருசாகிக்கிடுவார் அதான் பெருசாக்கக்கூடியவர் சொன்னேன் இல்லையா பாவ வினைகளை பெருசாகிவிட்டு சின்ன தப்பு பண்ணியிருப்போம் வாழ்க்கையில் தெரியாமல் ஒருத்தர் மேலே கால் போட்டிருக்கோம் அவங்க திட்டி இருப்பாங்க அதை எடுத்து பெரிய சபமாக்கி நம்ம பிள்ளைகளை கொடுத்துட்டு போயிடுவார் இதுதான் உதாரணத்துக்காக சொல்ல வந்தேன் இது ஒரு உதாரணத்துக்காக தான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் அப்படி இந்த கேது பகவான் இருக்கார் பார்த்தீங்களா நம்ம செய்கிற எவ்வளோ தான தர்மமாக இருந்தாலும் பூஜை புனஸ்காரமாக இருந்தாலும் எத்தனை லட்சம் மந்திரங்கள் சொல்லியிருந்தோம் சரிங்க அதனுடைய பலாபலம் கிடைக்காம சின்னதாக ஆகிடுவார் லாபம்ன்றது நம்ம கிடைக்கிற நல்லதெல்லாம் சொத்து பத்து பண வருவாய் நல்ல உறவுகள் நல்ல அன்பு நேசம் பாசம் இவைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய லாபம் மாதிரி எல்லாமே வெறும் பணம் மட்டும் கிடையாது எல்லாமும் லாபம் தான் நம்ம கிடைக்கிற எல்லா சந்தோஷமும் லாபம்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல அவர் உட்காந்துருக்கனால் எல்லா சின்னதாக ஆகிடுவார் அதனால தான் எதையும் எதிர்பார்க்காம நம்ம அப்படியே வச்சுட்டுருந்தோம்னா நமக்கு எந்த கிட்டத்தில் வராது எல்லாம் நல்லா வரும் எனக்கு லாபம் வரலையே நீங்கள் பதிலாகப்பட்டீங்கன்னா லாபமே வராது ஆக எனக்கு நிறைய லாபம் வந்துடுச்சே நீங்கள் சந்தோஷப்பட்டாலும் சரிங்க அந்த லாபத்தை எப்படியாவது செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை உண்டுபட்டு போயிடுவார் கேது பகவனுடைய செயல் இது தான் அகையில் லாபத்தின் மேல் தனி பிரியம் அந்த இடத்துல அதிகம் வைக்கக்கூடாது அந்த இடத்த அப்படியே விட்டுடணும் எல்லாம் இருக்குது அந்த ஸ்தானத்துக்கான பலன்கள் சொல்ல வரல பொதுவாக அது மட்டும் புரிஞ்சுக்குவாங்க எல்லாவற்றையும் ஒரு சமநிலையோடு ஏற்றுக்கிற குணத்தை மட்டும் இந்த காலக்கட்டத்தில் வச்சுக்குவாங்க உங்களுக்கு நன்மையாக இருக்க செய்யணும் கேது பகவானுடைய இருப்புகள் இப்படி தான் ஆக சனிஸ்வரர் ராகு கேது குரு பகவானுடைய நிலைகள் இப்படி இருக்க வருது வரக்கூடிய மே ஒன்றுலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல நிலைமைகள் இருக்க வருது குருவுடைய நேரடி பார்வை படுறதுனால எல்லா வகையிலும் சிறப்பாக இருக்க வரீங்க அந்த குரு பகவான் வந்து ஒரு நல்ல எண்ணங்கள் கொடுக்குறதுன்னு இருக்க வரட்டும் நான் சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகளோடு நீங்கள் கொஞ்சம் சரியாக கடைபிடிச்சிட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் மனதை திடப்படுத்திட்டிங்கன்னு சொன்னாலே எல்லா நாளும் உங்களுக்கு விசேஷமான நாளாக இருக்கும் எந்த கிரகம் எங்கே போனாலும் அதை பற்றி கவலையே கிடையாது சிறப்பாக இருக்கிறவர்கள் விரச்சராசிக்கிறேன் நேற்று வரலும் போன வரலும் போக வரட்டும் இந்த நொடியிலிருந்து உங்கள் மனசை நீங்கள் வந்து மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது மட்டும் முயற்சி பண்ணுங்கள் மகிழ்ச்சிங்கிறது வெளியிலேருந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் நாமளாகத்தான் செயற்கையாக உருவாக்கி வரணும் வேறு வழி இல்லை அப்படி தான் கொண்டு வரணும் எல்லாம் நடக்கும் இந்த மனதை இங்கே நீங்கள் அழகாக சந்தோஷம் அழகாக வச்சுட்டீங்கன்னா அங்கே நடக்க வரும் அதனால் இதெல்லாம் கொஞ்சம் அழகான முறையில் பார்த்துக்குவாங்க எல்லாம் சிறப்பாக இருக்கணும் நம்ம மனசை சந்தோஷமாக வச்சுக்க சொன்னதுக்காக வேண்டி ஒரு சில தப்பான பழக்கத்துக்கெல்லாம் ஈடுபடுவாங்கல்ல அப்படி நான் சொல்லவே இல்லை இது ஏற்கனவே ஒரு பதிவில் நான் சொல்லியிருக்க வரேன் சிலர் விரும்பாத செயல்கள் நம்மக்கிட்ட நமக்கு சந்தோஷம் தரதா இருந்தாலும் அதை நம்மகிட்ட வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள் அப்படி சொன்னாலும் ஒரு வேறு ஒரு மனசு நம்மளை சபிக்குது நிந்திக்குதுன்னு சொன்னால் நம்மளை அப்படியே தாக்கி விட்டு போயிடும் சங்கடம் கொடுத்துட்டு போய்டும் அதனால் அதில் கொஞ்சம் ரொம்ப கவனமாக தான் இருந்தாக வரணும் அகையில் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான நிலையில் இருக்க வர்றது என் குறிக்கோளை நான் அடைந்தே தீருவேன்னு சொல்லி நீங்கள் உறுதியாக இருக்க வர்றது இதெல்லாம் அழகாக செய்துக்கோங்க ரொம்ப நல்லா வரும் சிறப்பாக இருக்கிறோம் இப்போ நீங்கள் வந்து பல் விளக்குற பழக்கம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கு இல்லையா இடது கையால் பல் பாருங்கள் வலது மொழியை நல்லா கொஞ்சம் இயக்கினீங்கனாக்கா உங்கள் ஆத்மா பல பெருக வரும் இடது கையால் பல் விளக்கிறது அதை செய்யுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கிறோம் உடற்பயிற்சி சின்ன சின்னதாக செய்துட்டு வாங்க அதுவும் உங்களுக்கு ரொம்ப நன்மையாக இருக்க செய்ய வரும் இப்படி ஒரு சின்ன சின்ன செய்யக்கூடிய செயல்கள் பிரணாயாம பயிற்சி பண்ணுறது இதை நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷமாச்சும் பண்ணுங்கள் தியானங்கள் நேரம் கிடைக்கிற போது ஒரு சில நிமிடங்களாச்சும் செய்துட்டு வாங்க உங்களுக்குள்ளே அற்புதமான ஆற்றலாக இந்த ஆத்ம பலம் பெருகி நிற்க வரும் இந்த மனதை சரியான இலக்கில் நீங்கள் நினச்ச பிரகாரம் அழகான முறையில் செய்ய வரலாம் ஆக இதனால் கடைபிடிச்சிக்குவாங்க சிறப்பாக இருக்கிறோம் எல்லாம் வல்ல எம்பெருமான் தங்களுக்கு சகல நலன்களும் சகல வளங்களும் வழங்க பிரார்த்தனை செய்து இந்த உரையை பூர்த்தி செய்கிறேன் நன்றி வணக்கம்